கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று இந்த யுகங்கள் நான்காக பிரிக்கப்பட்டு இன்ன இன்ன யுகங்களிலே இந்த இந்த வழியில்தான் இறைவனை வழிபட வேண்டும் என்று மகனியர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். கலி மிகவும் மோசமாக இருக்கும் என்று பௌஷ்ய புராணத்திலே வேதவியாச மாமுனி முன்கூட்டியே எழுதியிருக்கிறார். இதற்கு வியாசர் ஏடு என்று பெயர். இப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் ஏடு படிப்பது என்று. மகரிஷிகளினால் உலகத்திலே நடந்தவை, நடக்கின்றவை, நடக்க போகின்றவை இவைகளை முக்காலமும் உணர்ந்த ஞானிகள் முன்கூட்டியே எழுதி வைப்பார்கள். இவைகளுக்கு ஏடுகள் என்று பெயர். உண்மையான ஏடுகள் எங்கோ உறங்கி கிடக்கின்றன. ஆனால் உலகத்திலே இன்று யானறிந்த வகையில் அநேக ஏடுகள் வியாபாரமாக வந்துவிட்டன. உண்மையான ஏடுகளிலே உண்மையான கருத்துக்கள் காணப்படும். அப்படி வியாச மகரிஷி இந்த வேதம் முதற்கண் ஒன்றாகத்தான் இருந்தது. ஒன்றாக இருக்கின்ற வேதத்தை மக்கள் சரிவர புரிந்து கொள்வார்களோ மாட்டார்களோ என்று எண்ணி அதை நான்கு பாகங்களாக பிரித்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று நான்கு பெயர்களை கொடுத்து நான்கு வேதங்களாக பிரித்தெடுத்தார். அவர் கூறுகிறார் கலி லட்சணத்தை பற்றி. கலியிலே நல்லவைகளெல்லாம் தீயவைகள் போல் காணப்படும். தீயவைகள் தான் இவனுக்கு நல்லவைகளாக காணும். பெரியோர்களை கண்டால் மரியாதை இருக்காது. மகான்களில் மகான்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். அவர்களிலே ஏராளமானவர்கள் போலியாக இருப்பார்கள். ஆக துறவிகள், மகான்கள், ஞானிகள் இவர்கள் தூய்மையானவர்களை கண்டுபிடிப்பதும் அரிது. எல்லாம் தெரிந்ததாக மனிதர்கள் நடிக்க தொடங்குவார்கள். கொஞ்சம் தெரிந்தாலும் எல்லாம் தெரிந்தது போல் நடிப்பார்கள். தாய் தந்தையருக்கு பிள்ளைகளாலே சுகம் இருக்காது. மெய்யை பொய்யாக பேசுவார்கள், பொய்யை மெய்யாக பேசுவார்கள். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்க முடியாது. கலியின் லட்சணம், கலியுகத்திலே மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அப்படி என்றால் இவ்வளவு கெடுதலான பாவங்கள், எண்ணங்கள் உடைய இந்த கலியிலே கொஞ்சமாவது இறை பக்தி உள்ளவர்கள் தப்பித்துக் கொண்டு இறைவனுடைய திருவருட்கருணியை பெற வேண்டும் என்றால் என்ன வழி என்று கேட்டபொழுது வியாசர் கேட்கின்றார் எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து, கலியிலே மூன்று தேவதைகள் தானடா முக்கியம். முதற்கண் கணபதி, இரண்டாவது கண் குரு, மூன்றாவது பராசக்தி. இந்த மூன்று தேவதைகளை கலியுகத்திலே எவனாவது ஒருவன் வழிபடுவானாகில் அவனுக்கு இந்த கலி லட்சணம் அவனை பாதிக்காது. அவன் கண்களிலே நல்லவைகளே படும். அவன் செவிகளிலே நல்லவைகளே கேட்கப்படும். அவன் வாயிலிருந்து வருகின்ற சொற்களும் நல்ல சொற்களாக இருக்கும். எப்பொழுது கணபதியையும் குருவையும் பராசக்தியையும் சேர்த்தோ தனிப்பட்ட முறையிலோ தூய்மையான உள்ளத்தோடு பணிகின்றவனுக்கு, வியாபார ரீதியாக பணிகின்றவனுக்கு கிடையாது. குருஜி, வியாபார ரீதி என்றால் என்ன? ஆண்டவனே எனக்கு அந்த காரியத்தை செய், உனக்கு எட்டு தேங்காய் உடைக்கிறேன். என் பிள்ளை முதல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் செய்ய வேணும், 108 தேங்காய் உடைக்கிறேன். என் மகளுக்கு திருமணம் ஆகட்டும், உன் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறேன். இதுதான் வியாபாரம். ஆண்டவனிடத்திலே நம்முடைய ஆசைகளை கொட்டி அதற்கு லஞ்சம் கொடுப்பு பேசுகிறோமே, பேரம் பேசுகிறோமே, இதுதான் வியாபாரம். அப்படி அல்லாமல் நம்மை படைத்த இறைவனுக்கு நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியும். நம்மை படைத்திருக்கிறானே, செடி வைத்தவனுக்கு தண்ணீர் ஊற்ற தெரியாதா? ஐயா, வீட்டிலே பெண் குழந்தைக்கு ரோஜா பூ என்றால் நம்ப பிடிக்கும். அப்பா அப்பா எனக்கு ரோஜா பூ வேண்டும் என்று சொல்லியது. கடைக்கு போனார், 10 ரோஜாக்களை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். அடுத்த நாளே வாடி விட்டது. அப்பா அப்பா, நம்ம வீட்டிலேயே ஒரு ரோஜா செடி நட்டால் அது ஒவ்வொரு நாளும் பூக்கும், நான் புதுசு புதுசாக வைத்துக் கொண்டு பள்ளிக்கு செல்வேனே என்றது. குழந்தையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டிய தகப்பன் அங்கிருந்து ஒரு நர்சரி கார்டன்ஸ்க்கு சென்று அங்கே ஒரு ரோஜா செடியை பதியம் போட்டு வாங்கி வந்து நடுகிறார். நட்டு விட்டு சும்மா இருப்பானா? ஐயோ, குழந்தை பூ கட்டு விட்டுதே, செடியை நட்டால் போதுமா, புஷ்பம் வந்து விடுமா? அதை சுற்றி பாத்தி கட்டி பிரதி தினமும் தண்ணீர் விட வேண்டும். குழந்தைக்கு ரோஜா பூவின் மீதுதான் கண், ஆனால் தகப்பனுக்கு செடியின் மீது கண். விளங்குகிறதா?
குழந்தைக்கு செடியை பற்றி அக்கறையே இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு பூகடிக்குமா என்றுதான். ஆனால் இதை நட்டவனுக்கு செடி நன்றாக வாழ்ந்தால் தானே பூ கிடைக்கும். அதுபோல் உலகத்தில் பிறந்த நமக்கு பலன் மீதுதான் ஆசை அதிகம். அப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். ஆனால் நம்மை படைத்தவனுக்கு செடியின் மீது ஆசை. நாம் படைத்த மக்களுக்கு நல்லவைகளையே கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா? படைத்தவனுக்கு தெரியாதா நம்மளை எப்படி காத்து ரட்சிக்க வேண்டும்? நம்மை நாமே காத்து ரட்சிக்க கூடிய வல்லமை நமக்கு வந்துவிட்டால் பிறகு இறை வழிபாடு எதற்கையா? ஆக ஏதோ நம்மை அறியாமல் ஏதோ ஒரு சக்தி நம் பின்னின்று நம்மை காப்பாற்றுகிறது. அவனிடத்துல போய் அது வேண்டும் இது வேண்டும், உனக்கு அதை செய்கிறேன் உனக்கு இதை செய்கிறேன், இதுதான் வியாபாரம். அப்படி வியாபாரம் மற்ற நிலையிலே ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொண்டே போகிறேன். இறைவா உனக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். ஆனாலும் நீ கொடுத்து விடுவாயா? நீ விரும்பினால் தான் கொடுப்பாயே தவிர நான் விரும்பினால் நீ கொடுக்க மாட்டாய். என்னை படைத்தவனும் நீ, என்னுடைய தேவைகள் என்னவென்று தெரிந்தவனும் நீ. ஆனால் என் தேவைகளை நான் கேட்டால் நீ கொடுத்து விடுவாயா? இல்லை, நீ விரும்பினால் கொடுப்பாய். ஏனென்றால் என்னை ஆசையுள்ள என்னை படைத்த பிரம்மன் இருக்கிறானே, அவன் தெரிந்தோ தெரியாமலோ என்னை படைத்து விட்டான். அந்த பிரம்மனாலேயே அறிய முடியாத நீ என்ன செய்தாய் தெரியுமா? உன் திருவடிகளிலே தொண்டு செய்ய பக்தி செய்ய என்னை ஆட்கொண்டு விட்டாய். இதைவிட உன்னால் கொழுக்கக்கூடியது மேலானது ஒன்று உண்டோ என்று மணிவாசக பெருமான் கூறினார். கைய வையும் அதுக்குதான் பார்த்தேன். வேண்ட கது அறிவோய் நீ இறைவா 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 வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தக்கதி அறிவோய் நீ இறைவா 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 வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டிய அயன் மார்க்கு அறியோய் நீ வேண்டிய அயன் மார்க்கு அறியோய் நீ வேண்டிய நீ பணி கொண்டாய் வேண்டிய அயன் மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டிய அயன் மார்க்கறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்ட வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டிய கறிவோய் நீ வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டத்தக்கது வேண்டத்தக்கது அறிவோய் நீ எனக்கு என்ன வேண்டும் என்று இறைவா உனக்கு தெரியும். என்ன அழகா பாடியிருக்கார் பாருங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீனா நான் கேட்கிறதெல்லாம் கொடுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ விரும்பினா தான் கொடுப்பேன், நான் விரும்பினா கொடுக்க மாட்டேன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீனா பிரிக்கக்கூடாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ எனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்தவன் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீனா நான் வேண்டியதெல்லாம் கொடுப்பேன்னா
பக்கத்து வீட்டுக்காரன் ஒண்ணுமில்லாத போனும் வேண்டறேன் கொடுப்பிய. ஒரு சாமியார் இன்னொரு சாமியாரோட சேர மாட்டேங்கிறான், மக்கள் எப்படியா சேருவாங்க? உலகத்துக்கு நல்லதை போதிக்கிற இந்த காஷாயம் கட்டினவனே இவன் அவனை கண்டா பிடிக்கல, அவனுக்கு இவனை கண்டா பிடிக்கல. நீ மக்களே ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள் எப்படி இருப்பான் சொல்றவனே இல்லையே. அது ஆண்டவனுக்கு தெரியுமே நமக்கு எது வேணும் என்று. ஆக வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எனக்கு என்ன வேண்டும் என்று இறைவா உனக்கு தெரியும். நீ வேண்ட முழுகம் தருவோய், நீ விரும்பினால் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பாய். வேண்டிய அயன்மார்க்கு அறிவோய் நீ. முடியை காண்கின்றேன் என்று சொன்னான் பிரம்மதேவன், பறந்து கொண்டே போனான், முடிகிறியவே இல்லை. அவன் தான் என்னை படைத்தான், நல்ல வேளை உன்னை முன்முடியை தேடி சென்ற காரணத்தின் போது என்னை படைத்ததுனால வேண்டி என்னை பணி கொண்டாய். நீ ஆசைப்பட்டு என்னை உன் அடியவனாக்கினாய், என்ன அழகு பாருங்க. நான் உன்னுடைய அடிமையா இருப்பதற்கு நான் கூட ஆசைப்படவில்லை, நீ ஆசைப்பட்டு என்னை உன் அடிமையாக்கின. அப்படி இறைவனிடத்தில் வியாபார ரீதியாக செல்லாமல், இறைவா படைத்தவன் நீ, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் என்று நம்பிக்கையோடு. அதுதான் நம் சமயம். நம்முடைய சமயத்தினுடைய ஆழ்ந்த வேறு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பொழுது கேட்பார் வியாசர், முதற்கண் கணபதியை வழிபடு குருவின் அருளினாலே, பராசக்தியை வழிபடு, கலியிலே உள்ள மாயையை நீ வெல்லலாம் என்று கூறி. எனக்கும் ரொம்ப நாள ஆசை, கேஎல்ல உள்ள பக்தர்களுக்கும் ரொம்ப நாள ஆசை. இவர் என்ன பண்ணினார் தெரியுமா? யார்? நம்முடைய பாகவதோத்தமர் பைரோஜி நாராயண். அவர் இந்த வானொலி ஆராய்ச்சி நிலையத்திலே வாசிப்பாளராக வகையாக வேலை செய்கிறார். வானொலியிலே நியூஸ் வாசித்து விட்டால் அது நூற்றுக்கு நூறு உண்மையான நியூஸ் தான், வாசிக்க வேண்டும் சட்டம். ஆக அவர் வாயிலிருந்து எது வந்தாலும் அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அன்று நியூஸ் வாசித்தார் விநாயகர் கோவிலிலே, குருஜி விநாயகரை பற்றி தான் பேசுவார் என்று எண்ணுகிறேன் என்று அன்றே நியூஸ் வாசித்து விட்டார். வேறு வழி இல்லாமல் அங்கு வருகிறேன். ஆனால் ஒன்று, குருஜியினிடத்தில் வரும்பொழுது அவர் நல்ல நியூஸே வாசிக்கிறார். நான் காரிலே வரும்பொழுது வேற ஒரு நியூஸ் வாசித்துக் கொண்டிருந்தார். எங்கள் ஊரிலே கப்பல் தளங்கள் எல்லாம் அங்கு வேலை செய்கின்றவர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் செய்திருக்கிறார்கள் ஐயோ என்று எண்ணினேன். ஆனால் என்னிடத்தில் வரும்பொழுது நல்ல நியூஸ் தான் வாசிக்கிறார். விநாயகரை பற்றி சொல்ல வேண்டும் என்று நாராயணன் சொன்னான். மருமகனை பற்றி மாமாவுக்குத்தானே அக்கறை. அருணகிரியம் பெருமான் முருகப்பெருமானை பாடுகின்ற பொழுது நவநீதமும் திருடி புரலோட ஒன்றும் ஹரி ரகுராம சிந்தை மகள் மருகோனே. இருக்கிற விட்டுலாம் விட்டோம். அருணகிரி வெள்ளையை திருடி திருவிளையாடல் புரிந்த எந்த கண்ணனோ எந்த ராமனோ அவனுக்கு மருகோனே என்று மாமாவையும் மருமகனையும் சேர்த்து வைக்கிறதுல அருணகிரிக்கு அவ்வளவு ஈடுபாடு. ஏனென்றால் மாமனுக்குத்தான் மருமக பிள்ளையினுடைய அருமை தெரியும். பொண்ணை கொடுத்துருக்கானே, அவனை கொஞ்சம் சரியா பண்ணல, என்ன பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா என்ன பண்ணுவான்? தெய்வயானை அவனுடைய மகள் தானே. அப்படி நாராயணன் சொன்னார் அன்று விநாயகரை பற்றி பேச வேண்டும் என்று. விநாயகர் திருவவதாரம் பேசலாம் என்று இறைவனுடைய திருவுள்ளம். எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சதுதான், விநாயகர் பிறந்த வரலாறு அனைவரும் அறிந்ததே. ஆனால் குருஜி பார்க்கின்ற கோணம் வேறு கோணம். இங்க யாரோ ஒரு அன்பர் கையெழுத்து இடாமல் குருஜி அவர்களுக்கு விநாயகருக்கு ஒரு கதையில் திருமணமாகிவிட்டதாய் சொல்வது நிஜமா? தயவு செய்து சொல்லவும். சந்தோஷம். இது என்ன தேவலோகத்திலிருந்து வந்ததா கடிதம்? கைலாயத்திலிருந்து வந்ததா வைகுண்டம்? நம்மெல்லாம் தமிழர்கள், நமக்கு பண்பாடு உண்டு. உன் கையொப்பம் வேண்டும் அங்கே. இனிமே அப்படி செய்யாத.
கையெழுத்து போடாம ஒரு கடிதம் வந்தா அது கடிதத்துக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? என்ன கடிதம் பார்த்தேல? நாமெல்லாம் மொட்டையா கிடையாது, நல்லா வாழக்கூடியவர், நல்லதுதானே கேட்கிறோம். ஏதோ எனக்கு தெரிந்தால் சொல்ல போறேன், எல்லாம் தெரிந்தவன் நான் சொல்லல, தெரிந்தால் குருவருளினாலே சொல்லுவேன். பூர்வம் மாயாதேவி சூரனை பெற்றெடுத்தவள். சூரன் பிறப்பதற்கு முன்னால் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன் பெயர் மூஷிகன். மாயைக்கு பிறந்தவன் மூஷிகன். இவன் பிறந்தது நடு இரவு 12 மணிக்கு. பிறந்த பொழுது கிரகங்கள் எல்லாம் வக்கரமாக இருந்தது. அநேகமாக அரக்கர்கள் பிறப்போது அப்படித்தான் இருப்பது வழக்கம். கிரகங்கள் வக்கரமாக இருந்த காரணத்தினாலே பிறந்தது முதல் இவன் வக்கர புத்தியோடவே வாழ்கிறான். இந்த அரக்கர்களுக்கெல்லாம் குரு சுக்கராச்சாரியார், தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி. தீய குணம் படைத்த அரக்கர்களுக்கு குரு சுக்கிரன், நற்குணம் படைத்த தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி. சில பேர் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் ரெண்டு பேரும் சௌக்கியமா இருப்பாங்க, அவன் வாழ்க்கை மேலையும் போகாது கீழையும் போகாது. நல்ல முயற்சி செய்து முன்னுக்கு வர முயற்சிப்பான் இவன். முயற்சியினால பலன்களை வேறு யாராவது அடைவார்கள், இவனுக்கு அது கிடைக்காது. காரணம், குருவும் சுக்கிரனும் ஒன்னா இருப்பாங்க. குரு அனுகிரகம் பண்ற பொழுது இந்த சுக்கிரன் அதை கெடுப்பார், சுக்கிரன் பண்ற போது குரு கிடைப்பார். குருவுக்கு நியூமராலஜிக்கலி 3ம் நம்பர், சுக்கிரனுக்கு 6ம் நம்பர். சில பேருக்கு பிறந்த தேதியில 6ம் தேதி, 3ம் தேதியோ, 12ம் தேதியோ, 21ம் தேதியோ, 30ம் தேதியோ பிறந்தால் இவர்கள் குருவினுடைய ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள். முழு தொகையை கூட்டி பார்க்கிற போது அங்க 6ஓ 15ஓ 24ஓ வந்தா இந்த பய என்ன முயற்சி செய்து முன்னுக்கு வர முடியாது. இது நியூமராலஜி. நியூமராலஜி என்பது சகாதேவனால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏதோ பிற்காலத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த ஜீரோ என்னும்படியானவன் கண்டுபிடித்தான், அவன் நியூமராலஜி என்றதற்கு பெயர் கொடுத்தானே இதற்கு. இதற்கு எண் நாடி என்று பெயர், சகாதேவ நாடி. சரிவர கற்றுணர்ந்தவர்களால்தான் அதை சரிவர புரிந்து கொண்டு செயல்பட முடியும். 1ம் நம்பர்ல பிறந்தவன் சூரியன். 1ம் தேதி, 10ம் தேதி, 19ம் தேதி, 28ம் தேதி பிறந்தவங்கள்னா சூரியனை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய பிளானட் சூரியன். இன்னைக்கு ஒரு ஃப்ரீ லெசன். 2ம் தேதி சந்திரனுக்கு உரித்தானது. 2ம் தேதி, 11ம் தேதி, 20ம் தேதி, 29ம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய பிளானட் சந்திரன். 3ம் தேதி, 12ம் தேதி, 21ம் தேதி, 30ம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் 3 குடையவர்கள், குருவினுடைய ஆதிக்கத்தில் உடையவர்கள். 4 ராகுவனுடைய எண். 4ம் தேதி, 13ம் தேதி, 22ம் தேதி இந்த தேதிகளிலே பிறந்தவர்கள் ராகுவின் ஆதிக்கத்திலே வாழ்வார்கள். 5 புதனுக்குரியது. 5ம் தேதி, 14ம் தேதி, 23ம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் புதனுடைய ஆதிக்கத்திலே வாழ்வார்கள். 6 சுக்கிரனுடையது. 6ம் தேதி, 16ம் தேதி, 24ம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலே உடையவர்கள். 7 கேதுவனுடைய எண். 7ம் தேதி, 16ம் தேதி, 25ம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் கேதுவின் ஆதிக்கத்திலே வாழ்வார்கள். 8 சனியினுடைய நம்பர். 8, 16, 26 இந்த 3 தேதிகளிலே பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள். 9 செவ்வாய் அங்காரகனுடைய எண். 9, 18, 27 இந்த 3 தேதிகளிலே பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்திலே பிறக்கிறார்கள். கூட்டுத்தொகை எப்படி? மாதத்தின் எண், பிறந்த தேதியின் எண், அந்த வருஷத்தின் எண் முழுமையையும் கூட்டி ஒற்றப்படையாக்கி பார்த்தால் என்ன நம்பர் வருதோ, இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரையில் உள்ள தேவதைகள் தான் அதுக்கு ஆதிக்கம். இன்ன இன்ன இடத்துல இன்ன என்ன ஆதிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பலன் பார்க்க வேணும்.
சிலர் 8ஆம் தேதி பிறந்திருப்பார்கள். அவர்களை பார்த்தால் எனக்கு மிக பரிதாபம். 17ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ பிறந்தவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. 8ஆம் தேதி பிறந்தால் அவர்களை பற்றி கவலையும் உண்டு. அவர்களை பார்த்து நான் இன்புறுவேன். காரணம், 8ஆம் தேதி பிறந்தவர் எவராயினும் அவருக்கு இதுவே கடைசி பிறவி. இதை நாடி பேசுகின்ற ஜோசியம், ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன் என்றால் முற்பிறவியிலே ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்கும், கஷ்டம் சுகம் எல்லாம் இப்பிறவியிலேயே அனுபவித்தே ஆக வேண்டும், அதற்கு மாற்ற வழி இல்லை. ஏனென்றால் இது கடைசி சகாதேவ நாடி. அப்படி கஷ்டங்கள் வருவானால் அந்த கஷ்டங்களை குறைத்துக் கொள்வதற்கு பிறந்த தேதியை மாற்ற இயலாது, ஆஸ்பத்திரியை தவிர. ஆகையினாலே நம்முடைய பெயர் ஆங்கிலத்திலே நம் வழக்கத்திலே வருகின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு எழுத்துக்கும் 26 எழுத்துக்களுக்கும் இந்த நம்பர் என்று கணக்கு உண்டு. அதற்கு தகுந்தாற்போல் இவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் தகுந்தாற்போல் அந்த பெயரை சரிபடுத்தி எல்லா லெட்டர்களையும் போடக்கூடாது. சிலது வைப்ரேட் பண்ணும், சிலது டி வைப்ரேட் பண்ணும். அதை சரிபடுத்தி கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையிலே உள்ள கஷ்டங்கள் விலகி முன்னுக்கு வர முடியும், நிச்சயமாக முடியும். இந்த எண் சாத்திரத்தை பற்றி எதற்காக துவங்கினேன் என்றால், விநாயக பெருமான் எண் சாத்திரத்துக்கு அதிகாரி. 1-9 அவர் சொன்னபடி ஆடும். சென்னையிலிருந்து 2 முக்கியமான பத்திரிகைகள் வெளிவருகின்றன. நீங்கள் அவசியம் அந்த பத்திரிகை உங்கள் இல்லங்களிலே இருக்க வேண்டும். நான் சாதாரணமாக எந்த பத்திரிகைக்கும் பிரசுரம் கொடுப்பது வழக்கமில்லை. இது மக்களுக்கு தொண்டு செய்கின்ற பத்திரிகை. 1, ஞானபூமி. ஆசிரியர் மணியன், அவர் வருவதாக இருந்தது, ஏதோ அங்கு அலுவல்கள் காரணமாக வர இயலவில்லை என்று தகவல் கிடைத்தது சென்னையிலிருந்து. ஞான பூமியிலே நம்முடைய ஹிந்து சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ புதைப்பொருள் ஆராய்ச்சிகளை எல்லாம் அவர்கள் பல மகனீயர்களை ஒவ்வொரு மாதமும் நேரிலே சென்று கண்டு மக்கள் கேட்கின்ற கேள்விகளை எல்லாம் இவர்களே கேட்டு, எத்தனை சந்தேகங்கள் உண்டோ அத்தனை சந்தேகங்களையும் கேட்டு அவைகளுக்கெல்லாம் அவர்கள் கூறுகின்ற பதில்களை எல்லாம் அந்த ஞானபூமி என்ற உயர்ந்த தெய்வீக பத்திரிகை நம் சமயத்திற்கே இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. அந்த பத்திரிகையிலே பல புராண வரலாறுகள், பல புராணங்களிலே உள்ளடங்கிய ரகசியங்கள், நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய சம்பிரதாயங்கள், நம்முடைய சடங்குகள், சிலவர்களுக்கு எதற்காக இந்த சடங்கு பண்ணுகிறோம், எதற்காக இந்த சம்பிரதாயம் என்று நமக்கே காரணம் தெரியாமல் இருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் காரணங்களை அந்த பத்திரிகைகள் வாயிலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இது மிகவும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பொக்கிஷம். அடுத்து வரக்கூடியது அதே ஆபீஸிலே மணியனுடைய முயற்சியினாலே வித்வான் வே லக்ஷ்மணன் அவர்கள் தலைமை ஆசிரியராக கொண்டு பாலஜோதிடம் என்று ஒரு பத்திரிகை. அதிலே தெய்வீகமும் வருகிறது, நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும் வருகிறது. அதிலே முக்கியமாக குருஜி இந்த எண் சாத்திரத்திற்கு விளக்கம் கொடுத்து எழுதி கொண்டு வருகிறது. அதை படித்தால் இப்பொழுது 4ஆம் நம்பர் வரையில் விவரம் கொடுத்திருக்கிறேன். 5, 6, 7, 8 எழுதி கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். போய்தான் 9 கொடுக்க வேண்டும். அதை படித்தால் வாழ்க்கையிலே இன்னல் உருகின்றவர்கள் முதல் கொண்டு அந்த எண் சாத்திரத்தை சரியாக படித்து புரிந்து கொண்டால், அதன்படி நடந்தால் நிச்சயமாக வெற்றி காண முடியும். இப்படி பல பேர்களுக்கு அடியேன் குருவர்கள் துணை கொண்டு அந்த எண் சாத்திரத்தின் உதவியினாலே அவர்களுக்கு சிலதெல்லாம் நான் செய்து கொடுக்க அவர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இதை வியாபாரம் செய்தால் பலிக்காது. ஆகினால் குருஜி, இதை வியாபாரம் எதையுமே நான் வியாபாரம் செய்கின்ற வழக்கம் கிடையாது. துறவிக்கு எதற்கையா வியாபாரம்? ஆக அந்த பத்திரிகை பாலஜோதிடம் என்ற பத்திரிகை, ஞானபூமி என்ற பத்திரிகை உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் அவசியம் இருக்க வேண்டும். இங்கு கேஎல்ல யார் இது ஏஜென்ட் எனக்கு தெரியாது. விசாரித்து நீங்களும் சந்தாதாரர்களாக சேர்ந்து உங்கள் வீடு நோக்கி புஸ்தகங்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். கிடைத்தற்கரிய பொக்கிஷங்கள். இதை தவிர சில பேர் என்ன வந்து கேட்டா, குருஜி உங்களை பத்தி சொல்லுங்களே. நான் இறைவனை பற்றியும் இறைவன் அடியார்களை பற்றியும் சொல்வதற்காக இறைவன் என்னை படைத்திருக்கிறானே தவிர என்னை பற்றி சொல்லிக்கொள்ளவா? இருப்பினும் அங்கு உள்ள அன்புகள் எல்லாம் ஒருவாறாக தொடர்ந்து பிடித்து எப்படியோ கசக்கி இந்த பாலஜோடும் இந்த பத்திரிகையிலே குருஜியை பற்றி எழுதி கொண்டு வருகிறார்கள். 6 மாத காலமாக வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தவர்களுக்கு விளங்கும், இல்லாதவர்கள் இனி அந்த புத்தகத்தை வாங்க துவங்கினால் படித்துக் கொள்ளலாம். எத்தனையோ அரிய பெரிய விஷயங்கள் அப்படியும் உங்களுக்கு அதனை படித்தும் விளங்காத சந்தேகம் வந்தால் எனக்கு கடிதம் எழுதினால், திருப்பி உங்களுக்கு பதில் எழுதுவதற்கு ஸ்டாம்பும் வைத்தால் நான் என்ன எங்க போவேன்? ஸ்டாம்ப் எனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு பதில் எழுதுவேன்.
உடனே பதில் எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. காலையிலிருந்து இரவு வரையில் ஓய்வே கிடையாது. நேற்றைய தினம் விடுமுறைன்னு எல்லாரும் பெருமையா சொன்னாங்க. குருஜி, வியாழக்கிழமை உங்களுக்கு விடுமுறை. அதே அப்பா, சம்பளம் இல்லாத ஆபீஸ், விடுமுறை மட்டும் நிச்சயம். விடுமுறைன்னு சொன்னா நான் முறை விடுகிறேன். இப்பொழுது விடுமுறை இல்ல, முறையிடுகிறேன். நிகழ்ச்சி இருந்தாலே நான் தப்பித்துக் கொண்டிருப்பேன். நேத்தி நிகழ்ச்சி இல்லாதது பெருந்தொல்லை. கொஞ்சம் கூட நேரம் கிடையாது. ஒரு அம்மா சொன்னாங்க நேற்றுக்கு, குருஜி 4 வருஷம் கழிச்சு நீங்க மலேசியா வந்திருக்கீங்க, நீங்க வருவீங்களா வருவீங்களா ஆசையா காத்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு கஷ்டம்னு தெரியும். 1 மாசம் தானே குருஜி இங்க இருக்க போறீங்க எங்க ஊர்ல, அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டீங்க, மறுபடியும் மெட்ராஸ் போயிடுவீங்க. இந்த 1 மாசம் நீங்க எங்களுக்காக கொஞ்சம் சிரமம் பார்க்காம அனுகிரகம் பண்ண கூடாதான். ஒத்துக்கிறேன். எனக்கு 365 நாளும் இப்படியே இருக்கு. உங்களுக்கு 1 மாதம், அடுத்தது விட்டா சிங்கப்பூர், அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் பிலிப்பைன்ஸ், அப்புறம் ஜெர்மன், அதுக்கப்புறம் லண்டன், இங்கிலாந்து, அப்புறம் அமெரிக்கா, அப்புறம் கனடா, அப்புறம் பாரிஸ், ரோம். இப்படி வருஷம் பூராவும் எனக்கு 365 நாளும் இப்படி இருந்தால் ஓய்வு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான். இங்க ஒரு பாட்டி, குருஜி அதை மட்டும் சொல்லாதீங்க, நீங்க எதை ஒன்னாலும் சொல்லுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரியும். ஓய்வு கிடைக்கிறது எப்போ? ஆக மூச்சுள்ள வரையில் ஓய்வு இல்லாமல் இந்த இறை பணி செய்ய இறைவன் தான் அருள் செய்ய வேண்டும். காரணம், வேண்டத்தக்கது அறிந்தவன் அவன், அவன் வேண்டி எதை தர வேண்டுமோ தருவான். 12 மணிக்கு பிறந்தான் இவன். பிறந்தபோது கிரகங்கள் எல்லாம் வக்கரமாக இருந்தன. பிறந்த பொழுதே அரக்க குணம். யாருக்கு? இந்த மூஷிகனுக்கு. பிரம்மத்வீபம் என்னும்படிய ஒரு தீபத்திலே மற்றும் ஒரு அரக்கன் பிறந்திருக்கிறான். இவரும் பிறந்த பொழுதே, அவன் பிறந்த பொழுதே அவனுக்கு யானை முகம், கஜமுகாசூரன் என்று பெயர். சுக்கராச்சாரியாரிடத்திலே அரக்கர்கள் எல்லாம் சுக்கராச்சாரியாரிடத்திலே தான் பாடம் பயிலுவது வழக்கம். இந்த மூஷிகாசூரன், இந்த கஜமுகாசூரன் இருவருமே சுக்கராச்சாரியரிடத்திலே பாடம் கற்றுக்கொள்ள சென்றார்கள். மந்திர யந்திர தந்திர சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பார் அரக்கர்களுக்கு. இருவரும் நெருங்கிய தோழர்களானார்கள். ஒரு சமயம் இவர்கள் இருவரும் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது, கஜமுகாசூரனும் மூஷிகாசூரனும் சிறு பிராயத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிற பொழுது, பெருத்ததொரு மலைப்பாம்பு, தவ வலிமை இல்லாதவர்கள், இப்பொழுதான சிறு பிள்ளைகள், இந்த மூஷிகா, இந்த மூஷிகாசூரன் கஜமுகாசூரனை சுற்றி கொண்டது. குய்யோ முறையோ என்று கத்துகிறார். சுக்கராச்சாரியரும் தியானத்தில் இருக்கிறார். இந்த நேரத்திலே மூஷிகாசூரன் தன் உயிரையும் படையமாக வைத்து, தன் உயிரை பெறுகென்று நினையாமல் அப்பாம்பினை கொன்று கஜமுகாசூரனை காப்பாற்றினான். தன் உயிரையே காப்பாற்றிய காரணத்தினால் கஜமுகாசூரன் சொன்னான், நண்பா மூஷிகாசூரா, இன்று நான் என் தாயின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், எனக்கு இந்த உலகத்திலே உன்னை தவிர வேறொரு நண்பன் கிடையாது, எனக்கு தேவையும் இல்லை. எக்காரணம் கொண்டும் என்னால் உனக்கு உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன். எப்படி உன் உயிரை மதியாமல் நீ என்னை காப்பாற்றினாயோ, அதுபோல் என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன். இது சத்தியம். இருவரும் ஒருவரை ஒருவர் கையை பிடித்துக் கொண்டு சத்தியம் செய்தார்கள். நான் உனக்கு உற்ற நண்பன், நீ எனக்கு உற்ற நண்பன். சத்தியம் செய்து கொண்டார்கள். இப்படி இருக்குங்கால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நிகழ்ந்திருந்த பொழுது, இவ்விஷயங்களை தெரிந்த மூஷிகாசூரன் கஜமுகாசூரன் இந்த தேவர்களை எல்லாம் வெல்வதற்காக தனித்தனியாக தவம் இயற்ற சென்றார்கள். கஜமுகாசூரனுடைய தந்தை பெரும் சிவ பக்தன். எவ்வழி தந்தையோ அவ்வழி பிள்ளை. சிவனை குறித்து தவம் செய்வேன், அவன் அருள் பரிபூர்ணமாக பெற்று வருவேன் என்று கஜமுகாசூரன் ஒரு புறம் சென்றான். பிரம்மதேவனை குறித்து தவம் செய்ய மூஷிகாசூரன் சென்றார். பிரம்மா தரிசனம் கொடுக்கிறார் மூஷிகனுக்கு.
மகனே, உன் தவத்தினால் நான் மகிழ்ச்சியுற்றேன், என்ன வரம் வேண்டும் கேள். மூஷிகாசுரன் கேட்கிறான், ஐயனே எனக்கு சாகா வரம் வேண்டும். பிரம்மதேவன் கூறினார், சாகா வரம் வேண்டும் என்றால் அது சிவனை குறித்து நீ தவம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் சாவுக்கு அதிகாரி அவர், நான் படைப்புக்கு அதிகாரி. ஆகையினால் அதை தவிர வேறு ஏதாவது கேள். பிரம்மதேவரே, அப்படி என்றால் மும்மூர்த்திகளினாலே எனக்கு சாவு ஏற்படக்கூடாது, கொடுத்தேன். 33 கோடி தேவதைகளினாலே எனக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது, கொடுத்தேன். எந்த விதமான ஆயுதங்களினாலேயும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது, கொடுத்தேன். எனக்கு நிறைய விரோதிகள் உண்டு உலகத்திலே, எந்த விரோதியாலையும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது, கொடுத்தேன். ஆண்டவனே, நான் கதை கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாம் கொடுத்தேன் கொடுத்தேன் என்று நீ கூறினாலும் கடைசியிலே கேட்கின்ற வரத்திற்கு அப்பாற்பட்டு யாரையாவது ஒரு படைத்து விடுவாய். ஆகியவரை உன் படைப்பிலே படைக்கப்பட்டவனால் எனக்கு ஆபத்து வரக்கூடாது. உன்னால் படைத்தவனாலும், ஒருவேளை மனிதர்கள் வந்து விடுவார்களே, ஒருவேளை யாரையாவது படைத்து விட, உன்னால் படைக்கப்பட்டவனாலையும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது, கொடுத்தேன். யோஜனை பண்றோம், அதையும் கொடுத்தேன் விட்டாரே, வேற ஏதாவது ட்ரிக் பண்ணாருனா. எந்த தாயின் வயிற்றிலையும் பிறக்காதவன், தாய் வயிற்றில் பிறந்தவன் எவனாயிருந்தாலும் அவனாலும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது, கொடுத்தேன். இப்படி பலவாறாக வரம் வாங்கி வருகிறான் இவன். ஒருவரம் இருக்கட்டும், வரம் வாங்கிய அடுத்த கணம் இருமாப்பு. தன்னை கொல்ல யாராலும் இயலாது என்று தெரிந்து கொண்ட மூஷிகாசூரன் படைகளை திரட்டிக் கொண்டு நேராக தேவலோகம் செல்வான். இவர்களுக்கு அதை விட்டால் வேறு இடம் கிடையாது. தேவேந்திரனும் இந்திராணியும் ஓடி மறைந்தனர். அங்குள்ள தேவர்கள் நவகிரகங்கள் அனைவரையும் அடிமையாக்கினான். சிம்மாசனத்திலே மூஷிகாசூரன் ஏறி அக்கிரமம் செய்கிறான். முனிபுந்தவர்கள் மகரிஷிகளாலே வேள்விகள் நடத்த இயலவில்லை. அந்தன பெருமக்களால் இறை வழிபாடு செய்ய இயலவில்லை. உலகத்திலே பிறந்த மக்கள் நல்லவர்களுக்கு இடமே இல்லை. இவனுடைய அக்கிரமம் சொல்ல முடியாது. இவன் ஆணைக்கு புறம்பாக நடப்புவர்கள் யாராயிருந்தாலும் நசுக்கி விடுவான், கொன்று விடுவான், கிழித்து விடுவான் மூஷிகாசுரன். இது ஒரு புறம் இருக்கட்டும். அங்கே கஜமுகாசுரன் சிவனை குறித்து கடும் தவமியற்ற சிவபெருமான் தரிசனம் கொடுத்தார். இவன் போவதற்கு முன்னாலே, தவம் செல்வதற்கு முன்னாலே கஜமுகாசூரன் வழியே எதிரே வந்தார் நாரதர். இவர் பிரம்மனுடைய குமாரன், பிரம்மச்சாரி. ஒரு பிரம்மச்சாரி எதிரே வந்தா போத காரியம் உருப்படாது. ஆனால் இந்த சகுன சாத்திரம் கஜமுகாசூரனுக்கு தெரியாது. நாரதரை கண்டவுடனே இவர் தேவ முனிவர் என்று அவன் அறிந்தவன், வணங்கினான். ஏனென்றால் இவன் தந்தை கொண்டு பரம்பரையாக சிவனை வணங்கி பழக்கப்பட்டவர்கள். இப்பொழுது இவனுக்கு எந்த பலமும் இல்லையே, பலம் வந்த பிற்பாடுதானே இவர்கள் வணங்காமுடிகளாக மாறுகிறார்கள். உலகத்திலே இது ஒன்றும் புராணம் இல்லை. இன்னைக்கு முதல் கொண்டு தங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அனைவரையும் போய் வணங்குவார்கள். தேவை உள்ளது கிடைத்து விட்டால் வணங்கப்பட்டவனும் வணங்கப்பட்டவன் இருக்கின்றமே தெரியாது. அதுபோல காரியமாகிறவர்கள் காலப்புடி, காரியம் ஆச்சுன்னா மென்னையப்புடி. இது புராண காலம் தொட்டு வருகின்ற நல்ல ஒரு பழக்கம். நாரதரை வணங்கின கஜமுகாசூரா, எங்கடா போறேன்னு கேட்டார். முதல்ல எதிர வந்ததே அப்பசகுனம். புறப்படும் போது எங்க போறேன்னு கேட்டா அந்த காரியம் பூஜ்யம் தான். சிவனை குறித்து தவமையற்ற செல்லுகிறேன், என்ன கேட்க போகிறாய், சகாவரம். ஏன்னா மூஷிகாசூரனும் கஜமுகாசூரனும் புறப்படுற பொழுதே இந்த பிளான்ல தானே போறாங்க. அட அசக்தி பயலே,
நீ இந்த மாதிரி ஏதாவது அசட்டுத்தனமா கேட்பேன்னு தெரிஞ்சுதான்டா நான் எதிர வந்தேன். அவர் ஏனென்றால் கஜமுகாசுரனுடைய தந்தை சிவனுடைய பக்தன். சிவன் தரிசனம் கொடுத்து வரம் கொடுத்து விட்டால் அப்புறம் அவனை யாராலும் அசைக்க முடியாது என்பது நாரதருக்கு தெரியும். இவன் வரம் வாங்கி வந்து விட்டால் உலகத்தில் உள்ள சாதுக்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் தீங்கு என்பது தெரிந்து எப்படியாவது இந்த வரத்தை அவன் கேட்காமல் வேறு வரம் கேட்க திருப்பி விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வருகிறார். சாகாவரம் கேட்டால் அவர் கொடுத்து விடுவார், நீயும் சாக மாட்டாய், ஆனால் துன்பங்கள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், துன்பங்கள் உன்னை வந்து அழுத்தும், நீ சாகாமல் இருப்பாய். இப்படிதான் வரம் கேட்டான் பெருமாளை. நான் 300 வயசு வாழணும் பெருமாளை தந்தேன், 100 வயசு ஆன உடனே நிறைய ஜரை வியாதி லொக்கு லொக்குன்னு இரும்புற, எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறது. இவன் எதிர ரொம்ப பேர் லட்டு ஜிலேபி மைசூர் பாகமா திங்கறான், இந்த கழுத்துக்கு சாப்பிட முடியல. என்ன பிரயோஜனம் சாப்பிட முடியாம வியாதி வெக்க படுக்கையில 300 வருஷம் படுத்துக்கிறது என்ன லாபம்? ஜெயமுகாசூரா, அதை கேட்காமல் சிவனே வேண்டும் என்று கேள். அது எப்படி? சிவனே, நீர் எந்த நேரமும் என்னுடைய வயிற்றிலேயே குடியிருக்க வேண்டும் என்று வரம் கேள். சிவபெருமான் தவத்திற்கு மயங்கி விடுவார். எந்த பக்தன் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லுகின்ற பேரம் அவரிடத்திலே கிடையாது. கேட்கின்றவன் நல்லவனா கெட்டவனா என்ற ஆராய்ச்சியே கிடையாது. கொடுப்பது தியாக புத்தி சிவபெருமானுக்கு. அவன் யார் என்ன இதனால் நல்லதா கேட்டுவிட்டான் கொடுக்க வேண்டும். அப்படி உயர்ந்த தியாகமுடையவர், நீ எந்த நேரமும் என் வயிற்றிலேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுவிடு. நாரதரே, அப்படி கேட்டுவிட்டால் சிவன் கைலாயத்தை விட்டு விடுவான், உன் வயிற்றுக்குள்ளே வந்து உட்கார்ந்து விடுவான். அப்படி உட்கார்ந்து விட்டால் சிவன் இருக்கிற இடத்தின்றிலே 33 கோடி தேவதைகளும் வந்து வணங்குவார்கள். இப்பொழுது அந்த வணக்கங்கள் உனக்கு, நீ சொல்கின்றபடியெல்லாம் அனைவரும் கேட்பார்கள். தவறி கூட உன்னை கொல்ல யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள். காரணம், உன் வயிற்றிலே சிவபெருமான் இருக்கிறார். நீ சாகாத வரமும் பெறலாம், இன்பமாகவும் வாழலாம், உன் வசதி போலும் வாழலாம். நாரதரே, ரொம்ப தேங்க்ஸ். தவமியற்றினான். நாளைக்கு இங்கதானே? நாளே மருதணும். அதுக்கு அடுத்த விட இங்கதானே? ஒருவேளை நிறுத்தி விட்டு பாக்கி அந்த நானே சொல்லாம, ஏன்னா அது பெருங்கதை பார்க்கிறேன். முடிஞ்சா இன்னைக்கு முடிக்கிறேன், இல்லைன்னா மறுபடியும் தான் வரப்போறேன் திரும்பி. தவமையற்ற எல்லாம் வல்ல முழு முதற் கடவுள் தோன்றினான் இவன் முன்னால். சூலபாணியாக கங்காதரன் தோன்றினான். கஜமுகாசூரா, உன் தவத்திற்கு மகிழ்ந்தோம், என்ன வரம்? ஆண்டவனை கேட்டால் கொடுப்பாயா என்றான். இதுவரையில் நான் யார் கேட்டும் இல்லை என்று மறுத்தது கிடையாது. கேள், எதை கேட்டாலும் தருவையோ? எதை கேட்டாலும் தருவேன். அப்படி என்றால் நீதான் எனக்கு வேண்டும். ஆனந்தமடைந்தானாம் இறைவன். கஜமுகாசூரா, நீ அசுரனாக பிறந்தும் ஒரு அடியார் கேட்பது போல் கேட்கிறாயே, நீதான் வேண்டும் என்று கேட்டாயே, என்னே உன் பக்தி, இறைவரே சற்று பொறுங்கள், நீங்கள் தான் வேண்டும் என்றால் உம்முடைய திருவருளை நான் கேட்கவில்லை. திருவருளோடு கூடிய நீர் இன்று முதல் என் வயிற்றுக்குள்ளே சென்று வாசம் செய்ய வேண்டும். என்ன? அப்பொழுது துருக்கையிலாயும் காலி செய்து விடுங்கள், ஆலயங்கள் இருக்க மாட்டீர்கள், மற்றவர்களுக்கு வழிபாடு அவர்கள் என்னை வழிபடட்டும். கஜமுகாசாரா, நன்றாக யோசனை செய்து பார். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டியவன் நான், அது என் பொறுப்பு, என் கடன். உனக்கு மட்டுமே சொந்தமாக நான் வந்துவிட்டால் மற்றவர்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொன்ன வாக்கு தவறாதவர் சிவபெருமான் என்று உலகத்தார் சொல்லுகிறார்கள், அந்த பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.
வேறு வழி இல்லை கஜமுகாசுரா. அப்படி என்றால் என் உருவத்தை லிங்கமாக மாற்றுகிறேன். உன்னால் முடிந்தால் உன் வயிற்றுக்குள் எடுத்து வைத்துக்கொள். முடியாது இறைவனே, உன்னால் முடிந்தால் என்று நீ எப்படி கூறலாம்? என்னால் உன்னை முழுங்க முடியாத அளவுக்கு நீ பெரியவனாகிவிட்டால் என்னால் எப்படி இயலும்? என் வயிற்றுக்குள் வந்து இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாய், எப்படி எந்த அளவுக்கு உருவம் எடுத்தால் என் வயிற்றில் போயிருப்பாயோ அப்படி நீயே செல், வாயைத்திரா என்றார். ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வாயை திறந்தாம். சிறியதொரு லிங்கமாக தன் உருவை மாற்றிக்கொண்டு வயிற்றுக்குள்ளே போனார். உலகத்திலே ஒரு கோவிலிலேயும் எந்த விதமான லிங்கங்களும் இல்லாமல் மறைந்து விட்டன. சகல தேவாலயங்களிலும் உள்ள லிங்கங்கள் மறைந்து விட்டன. திருக்கைதாயத்திலே இறைவன் இல்லை. உமையவள் துடித்து போனாள், ஓடினாள் நேராக வைகுண்டம். அண்ணா, நாரணனை அழைத்தாள். சோதரி கௌரி, என் பிராணன் அதனை காணவில்லை. எங்காவது ஜோலியாக சென்றிருப்பார். இதற்குள் தேவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். 7-14 உலகங்களிலே உள்ள அத்தனை தேவாலயங்களிலும் சிவலிங்கங்கள் மறைந்து விட்டன. சிவ வழிபாடே மறைந்துவிடும் போதிருக்கிறது. நாரணன் கூறினார், இவைகளெல்லாம் இந்த நாரதனுடைய வேலையாக இருக்கட்டும். எங்கே அவன்? நாராயண நாராயண் அடியேன், இதோ நமஸ்காரம். நாரதா, இது உன் வேலையோ? மன்னிக்க வேண்டும், கஜமுகாசுரன் ஊருக்கே தொந்தரவு செய்கிறவன். ஒருபுறம் மூஷிகன் வேற ஏராளமான வரம் வாங்கிவிட்டான். இவனும் வரம் வாங்கி வந்தால் உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி வாழ முடியும் நல்லபடிக்கு? இவன் சிவனிடத்திலே போய் சாகாவரம் கேட்க போனான். சிவனும் கொடுத்திருப்பார். கொடுத்திருந்தால் இவன் சாவனா? அற்பனே நாரதா, கேள், இப்பொழுது அவருடைய வயிற்றிலே போய் உட்கார்ந்து விட்டாரே, எப்படி அவரை கொல்லுவது? சிவனடியார்களை வேறு யாராலும் கொல்ல இயலாது, சிவனை தவிர. இதற்கு என்ன வழி? நாரதர் கேட்கிறார், நாராயணா, என்ன வழி என்று என்னையா கேட்கிறாய்? நீயும் சிவபெருமானும் இணைந்து போட்ட திட்டம் இது. என்னை அனுப்பினரே நீதான். வண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டிய அயன்மார்க்கு அறியோய் நீ. பிரம்மதேவனுக்கே தெரியாது நீ என்ன பண்ண போறேன்னு. லிங்கத்தை வயிற்றிலே வாங்கிக் கொண்ட கஜமுகாசுரன் செல்லுகிறான். பல விதங்களிலே விரோதிகளினாலே ஆபத்து இல்லாத வரங்களை பெற்ற மூஷிகாசுரன் இருவரும் சந்தித்தனர். உற்ற நண்பர்கள். இவர்களுக்கு வேறு நண்பர்களே கிடையாது. இரண்டு பேருமாக சேர்ந்து கொண்டு 14 உலகங்களையும் படாத பாடுபடுத்துகிறார்கள். அத்தனை பேரும் ஓடி போய் திருக்கைதாயத்திலே கௌரியை சூழ்ந்திருக்கிற நாரணன் மற்ற தேவர்களிடத்திலே போய் விழுந்தார்கள். எங்களை காப்பாற்றுங்கள். மகரிஷிகள் முதற்கொண்டு ஓடி வருகிறார்கள். சமகாதி முனிவர்கள் ஓடி வருகிறார்கள். கௌரி போனா, அண்ணா, நீ இனி வரப்போகின்ற பல அவதாரங்களிலே கண்ணனாக அவதாரம் செய்து பல திருட்டுத்தனங்கள் செய்யப் போகிறாய். உலகத்தால் உன்னை கபட நாடக சூத்திரதாரி என்று கூறுவது பொருத்தம். என் சோதரன் ஆயிற்றே, என் பிராணநாதனை புரிந்து நான் எப்படி தரித்து இருப்பேன்? தேவேந்திரன் வந்தார். நாராயணா, இந்த மூஷிகாசுரனும் கஜமுகாசுரனும் அழிந்தாலன்றி உலகத்திலே எங்களுக்கும் சரி, மானிட உலகத்திலே மக்களுக்கும் சரி வழியில்லை. நீதான் கருணை பண்ண வேண்டும். சரி, வரம் கொடுத்தவனை முதலிலே கூப்பிடு. பிரம்மதேவா, தந்தையே வணக்கம். மூஷிகனுக்கு என்னடா வரம் கொடுத்தாய்? லெட்ஜர் புக்கை பிரிச்சான், எழுதி வச்சிருக்கானே. முதலிலே சாகா வரம் கேட்டான். சுவாமி, நீ என்ன சொன்னாய்? பிறப்பதற்குத்தான் நான் காரணமானவன், சாவுக்கு நான் அதிகாரி அல்ல. ஆகையால் வேறு ஏதாவது கேள் என்றேன். மும்மூர்த்திகளினாலும் 33 தேவதைகளினாலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்று கேட்டான். சரி, அடுத்தபடியாக எந்த விதமான விரோத சக்திகள் விரோதிகளும் என்னை கொல்லக்கூடாது? கெட்டிக்கார். இவனுக்கு நண்பன் ஒருவன் தான், அவன் கஜமுகாசுரன். உயிரை கொடுத்தாது உன்னை காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறான் கஜமுகாசுரன். இருப்பது ஒரே நட்பன்,
அந்த நண்பன் நிச்சயமாக இவனை கொல்ல மாட்டான். சரி, அடுத்தபடியாக எந்த ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறந்தவனும் என்னை கொல்லக்கூடாது. சரி, எந்த விதமான ஆயுதங்களினாலும் எனக்கு சாவு ஏற்படக்கூடாது. கல்யாணமானவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களாலும் என்னை கொல்ல முடக்கூடாது. கௌரி, இப்போ மூஷிகாசுரன் அழிவதற்கு வழிவகுக்க வேண்டியவள் நீதான். கஜமுகாசுரனை அழிக்க வேண்டிய வழியை நான் தேடிக்கொள்கிறேன். அண்ணா, இது என்ன காரணம்? நீ ஒரு மகனை பெற்றுக் கொடுக்க வேண்டும், மூஷிகனை அழிக்க நீ ஒரு மகனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அண்ணா, இது என்ன நியாயம்? கணவனும் இல்லாமல் ஒரு பெண் எப்படி கருவுருவாள்? என் கணவனை அவன் சிறைப்பிடித்து வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு போய்விட்டான் கஜமுகாசுரன். தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறேன். என்னால் எப்படி ஒரு குழந்தையை உண்டாக்க முடியும்? மகளே, கௌரி, என் அருமை சோதரியே, கேள். பிரம்மதேவன் கொடுத்த வரத்திலே பிரம்மனால் படைக்கப்பட்டவனால் சாவு வரக்கூடாது என்று வரம் கேட்டிருக்கிறார். இப்பொழுது நீதான் படைக்க வேண்டும். ஐயனே, எப்படி படைப்பது? எனக்கு தெரியாதம்மா. நீ பாடு, உன் புருஷன் உனக்கு திரும்பி வர வேண்டும் என்றால் மோஷிகனும் அழிய வேண்டும், கஜமுகாசுரனும் அழிய வேண்டும். கஜமுகாசுரன் அழிந்தால் அவன் வயிற்றினுள்ளே உன் மணாளன் இருக்கிறான், அவனுக்கு அழிவு ஏற்படாது, பார்த்துக்கொள். தேவேந்திரா, தேவர்களே, புறப்படுங்கள். கஜமுகாசுரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், சிவனை மீட்டு வருவோம். இவர்கள் அனைவரும் சென்றார்கள் சிவனை மீட்டு வர மாறு வேடங்கள் பூண்டு. சிவனே இவன் வயிற்றிலே இருப்பதினால் ஒரு தேவதைகளினாலும் இவனை ஒன்றும் செய்ய இயலவில்லை. கௌரி சன்னந்தனியாக விடப்பட்டவள். ஐயோ, என்ன செய்வேன் என்று எண்ணியவளாக பூவுலகம் வந்தாள். தலம் தலமாக அலைகின்றாள். நான் ஒரு மகனை படைக்க வேண்டுமாமே, எப்படி படைப்பேன்? தெரியாதா இவளுக்கு? எல்லோரும் சேர்ந்து போடுகின்ற நாடகம் தானே இது. குருஜி விளங்கவில்லையே என்று கேட்பீர்கள். உமையவளுக்கு தெரியாதது ஒன்று உண்டோ, அவள் இப்படி விசனப்படலாமா என்று கேட்பீர்கள். ஒரு உதாரணம், கோலாலம்பூரிலே எத்தனையோ நிர்வாகங்கள் இருக்கின்றன மக்களுக்கு தொண்டு செய்ய. அதிலே முக்கியமாக சங்கீதாலயம். இவர்களுக்கு தனியாக ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும். நிறைய சங்கீதங்கள், சங்கீத சம்பந்தமான கலைகளை எல்லாம் இந்த மக்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்கு ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று எண்ணி, இதற்கு எப்படி வசூல் செய்வது? நாடகம் போடுவோம், டிக்கெட் விற்போம் என்று பைரோஜி நாராயணன் பிரேரணை செய்ய அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே. உடனே போய் கேட்காதீங்க அவரை. ராமாயண நாடகம் போடுவது என்று இவர்கள் எல்லாம் தீர்மானம் செய்தார்கள் கமிட்டியில். யாரு ராமர் வேஷம் போடுறது? பைரோஜி நாராயணன் ராமர். சீதை யாரு? நம்ம நர்த்தொண்டன். பண்டைய காலத்தில் ஆண்கள் தான் பெண்கள் வேஷம் போடுவது வழக்கம். பைரோஜி நாராயணன் ஒரு 5000 வெள்ளி நம்ம நர்த்தொண்டன் கடன் வாங்கியிருக்கார். நான் முன்னாலே சொல்லிருக்கேன், கற்பனை. இது நிஜம் நினைச்சிருந்தா அவரும் போய் கேட்கப்படாது, இவரும் மறதியில் வாங்கியிருப்போம் என்னமோ நினைக்க வேண்டாம். ரொம்ப நாளா இந்த கடனை இவர் திருப்பி கொடுக்கல. அவரும் போன் பண்ணி பார்க்கிறார், லெட்டர் போட்டு பார்க்கிறார், ஒண்ணும் நடக்கல. டிராமா அருகே போது பேசுறதுக்கு நேரம் இல்லை.
ரிஹர்சல்லாம் முடிஞ்சு ஃபைனல் டே. ராமர் காட்டுக்கு போகின்ற சீன், பிதிருவாக்கிய பரிபாலனம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கேள்விற்று ஈரேழு 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ரகுரந்தன் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் எண்ணுகிறார். அரண்மனைக்கு வந்து ஜெகன் மாதா ஜானகியை பார்த்து, சீதே, என் தந்தை சொல் காப்பதற்காக நான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போய் வர வேண்டும். அரண்மனையிலே நீ இருந்து கொண்டிரு, 14 ஆண்டுகளையும் நான் 14 நிமிடங்களாக கழித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று இவர் டயலாக் சொல்லணும். ஆல்ரெடி பிராக்டிஸ்ட். அதுக்கு சீத வேஷம் போட்ட தொண்டன் சொல்லுவார், பிராணநாதா, தங்களை பிரிந்து என்னால் ஒரு நிமிடமும் இருக்க இயலாது, நகவும் சதையும் போல கேட்க வேண்டும். இப்படி எல்லாம் ஏற்பாடு. அன்னைக்கு காலையில தொண்டனுக்கு ரொம்ப மொட. அன்னைக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆபீஸ்லயும் யாரையும் பணம் கேட்க முடியாது, பேங்கும் லீவு. திங்கட்கிழமை காத்தால 9 மணிக்குள்ள அவருக்கு ஒரு 5000 வெள்ளி கட்டியாகணும் ஒரு இடத்துக்கு. பைரோஜி நாராயணன் 2 வருஷமா ஆச்சு பணம் தரல. இவரை கேட்கலன்னா இவர் கண்ணுலயே அப்படின்னா கிரீன் ரூம்ல வேஷம் போட்டு நிற்கிறார். மேடம் வந்தாச்சு, இப்போ சீன் ஆரம்பம். கட்டன் ஓபன். ராமர் கோதண்டத்தை எடுத்துக்கொண்டு மேல அப்படி வருகிறார். சீதே, ஜானகி வருகிறாள், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற காரணத்தால் ஈரேழு 14 ஆண்டுகள் நான் கானகம் செல்ல வேண்டும். ஆகையினால் அரண்மனையிலேயே நீ இரு, இப்பதினான்கு ஆண்டுகளையும் நான் 14 நொடிகளாக கழித்துவிட்டு வந்து வருகிறேன், வரட்டுமா? யோ நிலையா, நீ 14 வருஷம் போ, நீ 50 வருஷம் போ, அந்த 5000 வழியை கீழே வச்சுட்டு நீ எங்க வேணாலும் போ என்று சீத கேட்டா டிராமா என்ன ஆகும்? அவர் கொடுக்கப்பட்டவர் தான், வாங்கினவர் தான். தேசம் போட்டா அங்க வந்து சொந்த விவகாரம் பார்க்க கூடாது. தேசத்துக்கு என்ன டைலாகோ அது சொன்னதான் டிராமா உருப்படும். அது போல உமையவள் அறியாதவளா, சிவன் அறியாதவனா, நாராயணன் அறியாதவனா? நமக்கு நல்ல விஷயங்களை போதிக்க அவர்கள் போடுகின்ற நாடகம், நாடகத்திலே தெரியாதது போல் நடிக்கிறார் கௌரி. ஐயோ, என்னால் ஒரு குழந்தை உண்டாக்கப்பட வேண்டும் என்று கூறிவிட்டானே என் சோதரன் நாராயணன், எங்கனம் செய்வேன் என்று பூமிக்கு வந்தாளா? பூமியில் வந்தவள் கீழே ஏதோ மண் கரைத்தது, களிமண், ஒரு ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து கொண்டாள். அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு, சில பேருக்கு யோஜனை பண்ற போது இந்த மேனரிசம் என்று உண்டு. சில பேர் சோபாவில் வந்து உட்காந்து பேசிட்டே இருப்பான், அந்த சோபாவில் உள்ள நூலெல்லாம் பிச்சுட்டு இருப்பான். அந்த சோபாவை பிக்கணும்னு அவன் உட்காரல, பழக்கம். சில பேர் பேசிக்கொண்டே இருப்பார்கள், வலி இல்ல, பழக்கம். சில பேர் சொக்கா போட்டு இது என்ன நழுவுற மாதிரி அவன் எண்ணம் அடிக்கடி பயிர குடல் வியாதிய. இன்னும் சில பேர் வேட்டி கட்டிட்டு அடிக்கடி அவுத்து அவுத்து கட்டிட்டு இருப்பான். இது ஒரு பழக்கம். அது போல உமையவள் தீர்க்கமா யோசித்துக் கொண்டிருக்கிற போது இந்த மண்ணை பிசைந்து கொண்டே நினைத்தாள். அப்பொழுது இவளுடைய நினைப்பு கான்சென்ட்ரேட்டடா அசையாம இருக்கு, படைப்பதில்லை. பிரம்மதேவன் நினைக்கிறான் உமையவளால் தான் படைக்க முடியும் என்று, அவனுடைய கான்சென்ட்ரேஷன். நாரணன் நினைக்கின்றான் உமையவள் தான் படிக்க வேண்டும் என்று, அவனுடைய கான்சென்ட்ரேஷன். கஜமுகாசூரன் வயிற்றிலே உட்கார்ந்து கொண்ட சிவபெருமான் நினைக்கிறாள் உமையவள் ஒரு நல்ல ஒரு குழந்தையை உண்டாக்க வேண்டும் என்று, அவனுடைய கான்சென்ட்ரேஷன். இப்படி 33 கோடி தேவதைகளும் ஒரே எண்ணத்தோடு இருக்க, அத்தனை எண்ணங்களும் சேர 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 இந்த சேராயிருந்த களிமண் ஒரு குழந்தை உருவத்தை அடைந்தது. நாரதர் வந்தார், உமையவளே வணக்கம். உமையவளே, அது என்ன பொம்மை? பொம்மையா? பார்த்தால் சின்னஞ்சிறு குழந்தை களிமண்ணிலே செய்து வைத்திருக்கிறாள். அதை பார்த்து இவளே மகிழ்ந்தாள், இது எப்படி செய்தேன்? தாயே, தாங்கள் அறியாததா, ஒன்று பண்ணிவிட்டீர்களே ஒரு குழந்தையை மூஷிகனை வதம் செய்ய. ஐயோ, களிமண் அல்லவா? இல்லை,
உங்கள் எண்ணம் அங்கே இருக்கிறது. தங்கள் திருவுளம் கொண்டு பாருங்கள், பார்த்தால் அந்த களிமண் உருவம் உரு உயிரடைந்து அம்மா என்று கத்திக்கொண்டு வந்தது. பாரு இருக அணைத்தாள் குழந்தைய. என் குழந்தை, என் மானசீக புத்திரன், என் குமாரன். தாயே, இவன் அயோனிஜன், கருவிலிருந்து பிறக்கவில்லை, தங்கள் கருத்திலிருந்து பிறந்தவன். ஆனால் 33 கோடி தேவதைகளுக்கு முழுமையான எந்த ஒரு பூர்ண பிரம்மம் உண்டோ அந்த பிரம்மம்தான் இது. நாம் அனைவருமே இதிலிருந்து வெளிப்பட்டவர்கள் தான். இவ்வளவு நாள் உருவமற்று இருந்த அந்த பூர்ண பிரம்மம் தங்கள் கருணையினாலே உருவேந்தி வந்திருக்கிறது. குழந்தை அம்மா என்று கூப்பிடுகிறான். அவனை என்ன பெயர் வைத்து கூப்பிடவிட்டோம்? மூஷிகாசுரனினாலே ஏகப்பட்ட விக்னங்கள் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த விக்னங்களை போக்கக்கூடிய நாயகன் இவன். அதற்கேற்ப பெயரிடுங்கள். விநாயகன் என்று பெயரிட்டார். விக்னங்களை போக்குகின்ற நாயகன். முதற் பெயர் எந்திருமானுக்கு விநாயகன் என்று பெயரிட்டார். தேவர்கள் ஆனந்தமடைந்தார்கள். என்ன வரம் கேட்டிருக்கிறான் அவன்? பிரம்மாவனுடைய படைப்பிலே தோன்றியவன் எவனாலும் சாபம் வரக்கூடாது. இது பிரம்ம சிருஷ்டி அல்ல, சுயமாக உண்டாகியது. கௌரியின் திருக்கரத்திலே அது மட்டுமல்ல, நைஷ்டிக பிரம்மச்சாரியாக ஆகப் போகிறான் இவன். பாரத தேசத்திலே தென்பகுதியிலே விநாயகரை பிரம்மச்சாரியாக வழிபடுகிறார்கள். பாரத தேசத்திலே தென்பகுதியிலே விநாயகரை பிரம்மச்சாரியாக வழிபடுகிறார்கள். வட இந்தியா நார்த் இந்தியாவில் முருகனை பிரம்மச்சாரியாக வைத்து கணபதிக்கு 2 கொண்டாட்டி பக்கத்தில் வச்சு வழிபடுகிறார்கள். இதுதான் நமக்கு சந்தேகம். அது மனைவிமார்கள் அல்ல. அது என்ன என்பது பிறர் கதையிலே வரப்போறும். இங்கே திருக்குமரன் விநாயகர் பெருமான் பிறந்து விட்டார். மாறுவேடத்திலே சென்றிருக்கிறார்கள் கஜமுகாசுரன் இடத்திலே. அனைவரும் சென்று அன்று அவன் பிறந்த நாள் நாரணன் உள்பட வேஷம் போட்டுக் கொண்டு ஆடுகிறார். ஒவ்வொருவராக ஆட்டக்காரர்களுக்கு பரிசு கொடுக்கிறான் கஜமுகாசுரன். இந்த கோஷ்டி வந்து நின்றது. அறியாமை மாயை மறைத்தது. வந்தவர்கள் யார் என்று தெரியாமல், கூத்தடிக்கும் கூத்தாடிகளே, உங்கள் கூத்தை கண்டு மகிழ்ந்தேன், என்ன வேண்டும்? என்ன வேண்டும் என்று கேட்கிறோமே, எதை கேட்டாலும் தருவீர்களோ? இருமாப்பு இவனுக்கு. சிவனையே நாம் உள்ளே வயிற்றிலே சிறை வைத்திருக்கிறோம், நம்மால் கொடுக்க முடியாதது ஒன்றும் உண்டோ? எதை கேட்டாலும் தருகிறேன். சுக்கராச்சாரியார் வந்தார். அசட்டு பயலே, உங்க மாதிரி முட்டாள்கள் தான் எனக்கு சீடர்களாக வருகிறார்கள். வந்து கேட்கின்ற கூத்தாடி யார் தெரியுமா? நான் நடா. ஆச்சாரியரே, வைகுண்டத்தை ஆளுகின்ற நாராயணனே கை நீட்டி என்னிடத்திலே பிச்சைக்கு வந்திருக்கிறான் என்றால் என்ன, என்னுடைய பெருமையை பார்த்தீர்களா? அது கிட்ட பயல, இப்படி ஆணவப்பட்டம் ஒத்தங்கூட ஒரு பிட்டதாச்சியத்தில் ஒன் தலை எழுத்து நான் வரேன் எழுந்து போயிட்டார். நாரணா என்றார். சங்க சக்கர கதாபத்மத்தோடு ஒருவன் மாற்றி தரிசனம் கொடுத்தார். நாரணா, இப்பொழுது நான் கொடுக்கின்றவன், நீ வாங்குகின்றவன். கேள் கஜமுகாசுரா, நீ சத்தியம் தவறாதவன் என்பது எனக்கு தெரியும். ஏன்? நீ சிவனை வழிபடுகின்றவன். சிவனை வழிபடுகின்றவன் எப்பொழுதுமே சத்தியம் தவறாதவர்கள் என்று யாம் அறிந்துள்ளோம். கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றுவாய் என்பது எனக்கு தெரியும். ஆம் நாராயணா, என்ன வேண்டும்? உன் வயிற்றிலே இருக்கும் சிவலிங்கத்தை கொடுத்து விடு, அச்சிவபெருமானை வெளியே விட்டு விடு. நாராயணா, என்ன கேட்டாய்?
சத்தியத்தை தவறியவன் கஜமுகாசூரன் என்று எண்ணாதே. உனக்கு ஒன்று அறிவிக்கிறேன், முதலே எது கேட்டாலும் கொடுப்பேன் என்று சத்தியம் செய்தாய். சத்தியத்தின் வடிவம் தான் சிவன். சத்தியம் நீ மீறுவாயானால் அங்கே சிவம் தங்காது. எப்படி? சத்தியம் மீறினால் அங்கே சிவம் தங்காது. பிறகு ஒன் இஷ்டம் பார்த்தான், தரலன்னா சத்தியத்தை மீறினான், மீறிவிட்டால் சிவம் தங்காது. இல்லை, சத்தியத்தை மீறாமல் கொடுத்தாலும் சிவம் தங்காது, என்ன செய்வது? நாரதர் கிட்டே போனார், ஒரு வண்டுருவம் எடுத்தார். ஏனென்றால் இவன் கொடுத்து விட்டாலும் சிவன் வெளியே வந்து இவனை காப்பாற்றி விடுவான் என்று தெரியும் நாரதருக்கு. என்ன இருந்தாலும் பக்தன் அல்லவா, காப்பாற்றி விடுவான் என்று தெரியும். என்ன பண்ணார் வண்டு ரூபத்தில்? ஏய், நான் தாண்டா நாரதன், வண்டு ரூபத்தில் வந்திருக்கேன். நாரதரே, இப்படி என்ன செய்வது? கவலைப்படாத, முடிந்தால் அவர்களையே சிவனை வரவழைத்து எடுத்து செல்லச்சொல். சிவனை வழிபடுகின்றவன் எப்பொழுதுமே சத்தியம் தவறாதவர்கள் என்று யாம் அறிந்துள்ளோம். கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றுவாய் என்பது எனக்கு தெரியும். ஆம் நாராயணா, என்ன வேண்டும்? உன் வயிற்றிலே இருக்கும் சிவலிங்கத்தை கொடுத்து விடு, அச்சிவபெருமானை வெளியே விட்டு விடு. நாராயணா, என்ன கேட்டாய்? சத்தியத்தை தவறியவன் கஜமுகாசூரன் என்று எண்ணாதே. உனக்கு ஒன்று அறிவிக்கிறேன், முதலே எது கேட்டாலும் கொடுப்பேன் என்று சத்தியம் செய்தாய். சத்தியத்தின் வடிவம் தான் சிவன். சத்தியம் நீ மீறுவாயானால் அங்கே சிவம் தங்காது. எப்படி? சத்தியம் மீறினால் அங்கே சிவம் தங்காது. பிறகு ஒன் இஷ்டம் பார்த்தான், தரலன்னா சத்தியத்தை மீறினான், மீறிவிட்டால் சிவம் தங்காது. இல்லை, சத்தியத்தை மீறாமல் கொடுத்தாலும் சிவம் தங்காது, என்ன செய்வது? நாரதர் கிட்டே போனார், ஒரு வண்டுருவம் எடுத்தார். ஏனென்றால் இவன் கொடுத்து விட்டாலும் சிவன் வெளியே வந்து இவனை காப்பாற்றி விடுவான் என்று தெரியும் நாரதருக்கு. என்ன இருந்தாலும் பக்தன் அல்லவா, காப்பாற்றி விடுவான் என்று தெரியும். என்ன பண்ணார் வண்டு ரூபத்தில்? ஏய், நான் தாண்டா நாரதன், வண்டு ரூபத்தில் வந்திருக்கேன். நாரதரே, இப்படி என்ன செய்வது? கவலைப்படாத, முடிந்தால் அவர்களையே சிவனை வரவழைத்து எடுத்து செல்லச்சொல். நாரணா, சிவனை கொடுப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன், ஆனால் நானாக அவனை விழுங்கவில்லை, அவனாகத்தான் உள் சென்றான். அப்பொழுது அவனாகத்தான் வெளி வர வேண்டும். உன்னால் முடிந்தால் எடுத்துக்கொள், அவ்வளவுதான். உடனே நாரணன் மோகினி வேடம் பூண்டார். இந்த மோகினி அவதாரத்தில் சிவன் ஒருவனைத்தான் அவன் மயக்குவார். ஆனந்த நடனமாடினான். அத்தனை பேர்களும் பஞ்சாட்சர மந்திரத்தை பாடினார்கள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இந்த மாதிரி பாடினா சிவனும் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். மறந்து போயிட்டேளா? அவன் அருள் கிடைக்க வேணுமானா வெட்கத்தை விட்டு சிறன் மீது கைகுவித்து தாளம் போட்டா சிவன் வருவான். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அப்படியும் இங்க சில பேருக்கு வெக்கம். நான் பெரிய படிப்பு படிச்சவன் தான், பெரிய பெரிய உத்தியோகம் பண்ணவன் தான், பெரிய கோடீஸ்வரன் விட்ட பிள்ளைதான், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது வெக்கத்தை விட்டுவிட்டு இங்க வந்து உட்காந்து பாடுறேன். உங்களுக்கு ஏன் வெக்கம் போக மாட்டேங்குது? வெக்கத்தை விடுங்க, ஆண்டவன் அருள் வேணுமானா வெக்கத்தை விட்டால்தான் கிடைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், 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 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்,
சிவாய சிவாய நமவோம். ஓம் நம 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 சிவாய சிவாய நமவோம். ஹர ஹர நம பார்வதி பதயே. நாரணன் மோகினி வேடம் கூண்டு இருகரத்தையும் உயரே தூக்கி ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி ஆட 33 கோடி தேவதிகளும் மாறு வேடம் கலைந்து சுய உருவங்களைக் கொண்டு அத்தனை பேரும் சிவபெருமானை குறித்து ஆட என்ன நடந்தது? மீண்டும் இங்கு வரும் பொழுது சொல்லுகிறேன். பிரஹ்லாத நாரத பராசர புண்டலீக நாத அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதல்பியான் உப்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதில் புண்ணியாதிமான் பரம பாகவதன் ஸ்மராமி. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையா வரன்றோ ஒப்பிலேனாகிலும் நின்ன அடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால். ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நிறங்கத்தரவனை பள்ளியானே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறுக்கி வைப்பதும் வேதன் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமும் நம சிவாயவே. நம பார்வதி பதயே. ஜெய் பராசக்தி மாதாகி வெற்றி வேறு முருகனுக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு. எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே எப்போதும் இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நம பார்வதி பதயே. இந்த இடத்திலே கதையை நிறுத்தியிருந்தோம். நாரணன் நான்முகன் தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவதைகள் அனைவரும் இந்த கஜமுகாசுரனுடைய தர்பாரிலே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஆடுகிறார். காரணம், கஜமுகாசுரன் ஏற்கனவே தவம் இயற்றி எம்பெருமான் கைலயங்கிரிநாதனை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே கொண்டு வைத்து விட்டார். யார் வந்து எது கேட்டாலும் தருவேன் என்று சத்தியம் செய்தவன் நாரணன் கேட்கிறான், உன் வயிற்றினுள் இருக்கும்படியான சிவபெருமானை எங்களுக்கு கொடுத்து விடு என்று. சத்தியத்தை மீறினால் சத்தியம் மீறுகின்ற இடத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் இறைவன். சத்தியம் மீறிவிட்டாலும் இறைவன் வெளிப்பட்டு விடுவான், கொடுத்தாலும் இறைவன் வெளிப்பட்டு விடுவான். இவன் சாமர்த்தியமாக உங்களால் முடிந்தால் அவரை நீங்களே வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்றார்.
இவர்கள் நாமம் சொல்ல 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 சிவபெருமான் இருக்கிறாரே, இவர் அல்ப சந்தோஷி. இது வடமொழி சொல். அல்ப சந்தோஷினா தெரியுமா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சந்தோஷப்படக்கூடியவர். ஒரு கல்லை தூக்கி மேல போட்டாலும் சிவாய நமகான்னு சொன்னா போறோம், ஐயோ பஞ்சு மெத்த மாதிரி இருக்கு என்பறான். இல்லைன்னா இவ்வளவு உண்டு புட்டுக்காக பெரம்பல அடி வாங்குவானா இந்த பெருமகள். ஆக சிவாய நமகான்னு ஒரு முறை சொன்னால் போதுமா, அடித்தாலும் ஏற்றுக்கொள்ளுவனாம். இவன் அடியார்களுடைய அண்ணலாக விளங்குகின்ற காரணத்தினாலே. அல்ப சந்தோஷம், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சந்தோஷப்பட்டு விடுவான் நாரணன். அப்படி அல்ல, இந்த ஆளை கசச்சி பிழிஞ்சி அதன் பிறகுதான் சந்தோஷப்படுவான். என்ன சுவாமி, என்ன குருஜி, ஹரி வேறு ஹரன் வேறு இல்லை என்று எங்களை அடிக்கடி கூறுகிறீர்கள். ஒருவர் இப்படியாகவும் ஒருவர் இப்படியாக இருக்க முடியுமாண்ணா? ஹரி ஹரிஹி என்ற சப்தத்திற்கு வடமொழி சொல்லு ஹரிர் ஹரதி பாபானி. நாரணன் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் பிழிஞ்சி எழுத்து விடுகிறான், பாபங்களை நசுக்கி விடுகின்றவன் நாரணன். ஆகையினாலே நாரணனை துதிக்கும் பொழுது இவன் பரமபதம் அடைய வேண்டும் என்றால் இவன் பாபமற்றவனாக இருக்க வேண்டும். ஆகையினாலே பாபங்கள், நாம் செய்த பாபத்தை நாமே தான் அனுபவிக்க வேண்டும், நமக்காக இன்னொருவர் அனுபவிக்க முடியாது. அவரவர்கள் செய்த வினை பயனை அவரவர்கள் தான் அனுபவித்து ஆக வேண்டும். கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் முன்னால வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறார், பாதி கதை நடந்து கொண்டிருக்கிற போது இவருக்கு கொஞ்சம் அவசரமா வரணும், முன்னால உட்காந்து, ஏன்னா காது கேட்காது இவருக்கு. வர்ற போது முன்னால ஆட்கள் உட்கார்ந்து இருக்குங்களேன்னு பார்க்காம என்ன பண்ணுவார், சில பேருக்கு இடுப்பு நிமித்தி உட்கார முடியாது, ரெண்டு கையும் இப்படி வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. இவனுக்கு என்ன காலில் என்ன பிருகு முனிவரா கண்ணு இருக்கிறதுக்கு. ஆகையினால அப்படியே வருவான், அந்த கையை மிதிச்சு விடுவான், ஐயோ. உடனே அவன் என்ன பண்ணுவான், சாரி சார், தட் டசன்ட் மேட்டர், கோ. காலை மிதிச்ச உடனே அவன் சாரின்னு சொன்னாலும் வலி இருக்கிற நேரம் இருந்து விட்டு தானே போகும். சாரின்னு சொல்லிவிட்டா வலி போய்விடுமா? அதுபோல அவரவர்கள் செய்த வினை பயனை வெறும் பூஜை புனஸ்காரம் அர்ச்சனை ஸ்தோத்திரம் யாகம் யஜ்யம் இது பண்ணா போயிடுமா? அது சாரி சொல்ற மாதிரி கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி, அவ்வளவுதான். ஆனால் அவரவர்கள் வினையை அவர்கள் அனுபவித்து ஆகணும். ஆண்டவனை வணங்குகின்ற பொழுது என்ன ஆகின்றது, குரு பெருமானை வணங்குகின்ற பொழுது என்ன ஆகிறது, அந்த கஷ்டம் வரும் நிச்சயம், அது பலமா வராம குறைஞ்சி வரும். இதுதான் வித்தியாசம். அவனவன் அனுபவித்து தான் ஆகவன், அதை ஒண்ணு மாற்ற முடியாது. செய்யற போது எப்படி இருந்தது, செய்யற பாவத்தெல்லாம் செய்யட்டும், ஆண்டவனே என்ன மன்னித்து விடு. அப்ப செஞ்சது அவன் வீட்டுல திருடி விட்டேன், திருடிந்து தப்புதான், தெரியாதனமா செஞ்சுட்டேன், விட்டுருவா போலீஸ்காரன், தெரியாதனமா நீ செய்தாலும் தெரிஞ்சு நான் உன்ன உள்ள போடுறேம்மா. ஆக அறிந்து செய்தாலும் அறியாத செய்தாலும் வினை வினைதான், வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது நமக்கு பல துக்கங்கள் வரும், புள்ள குட்டி சரியா இருக்காது, சில பிள்ளைகளுக்கு மூளை சரியா இருக்காது, இஷ்டத்துக்கு ஓடும் இஷ்டத்துக்கு ஓடும் சாமானை தூக்கி எறியும், சில குழந்தைகள் என்ன சொன்னாலும் காது கேட்காது கண்ணும் கேட்காது, நமக்கே வியாதி, கஷ்டம் வரும். கஷ்டம் வர்ற போது நாம கவலைப்படக்கூடாது, சந்தோஷப்படவேணும். ஆஹா, ஆண்டவனே வினையை அனுபவிக்கின்றேன். அப்ப அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய வினை குறைகிறதா ஏறுகிறதா, குறைகிறது. அப்ப வினை குறைகிறது என்று மகிழ்ச்சி உற வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. சந்தோஷம் வர வர கவலைப்படணும், ஐயோ நான் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் எல்லாம் இப்ப சந்தோஷமா வருது, ஐயோ என் புண்ணியம் எல்லாம் குறைஞ்சி போவதேன்னு வருத்தப்படணும். இப்படி செய்து கொண்டோமானால் வாழ்க்கையிலே நமக்கு இன்னலே வராது. நான் கூறவில்லை, மகான்கள் எல்லாம் பண்டைய காலம் தொட்டு கூறுகின்ற விஷயங்களைத்தான் தொடுது. இவன் அல்ப சந்தோஷி. நாரணன் முதற்கொண்டு 33 கோடி தேவதைகள் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய குதிக்க 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 உள்ளே இருக்க லிங்க வடிவான பெருமானுக்கு சந்தோஷம் தாங்கல, கொஞ்சம் கொஞ்சமா பெருக்க ஆரம்பிச்சார்.
சந்தோஷம் மிகுந்தால் உடல் பெருக்கும், கவலை ஜாஸ்தியானா உடல் இழைக்கும். இது உண்மையா இல்லையா? சில பேர் ரொம்ப இழைச்சி போயிடும். என்னங்க, போன வருஷம் பார்த்ததுக்கு ரொம்ப இழைச்சி போயிட்டீங்களே, என்னங்க பண்றது, ஒரே கவலை. ஆக கவலை வந்தால் உடல் இழைக்க. என்ன சார், ஐ திங்க் யூ ஹேவ் புட் சம் மோர் வெயிட் ஆன். சி ஐ அம் ஹாப்பி, யூ நோ. அப்ப சந்தோஷப்பட்டா உடல் பெருக்கும். நமக்கு எவ்வளவு வந்தாலும் சந்தோஷம் கிடையாது. ஐயோ, சந்தோஷங்கிறது நம்ம ஜென்மாவிலேயே கிடையாது. சும்மா கொஞ்ச நேரம் நடிப்பு, நமக்கு திருப்தியும் கிடையாது. திருப்தி இருந்தா சந்தோஷம் வரப்போகுது. ஒரு பிச்சைக்காரன் என்ன செய்தா, காலையில எழுந்தா இவன் பிச்சைக்கு போற வழக்கம். அன்னைக்கு என்னமோ ஒரு வெள்ளியோ ரெண்டு வெள்ளியோ கிடைக்கணும் அவனுக்கு, போதும் அவனுக்கு அன்னைக்கு சோத்துக்கு, அது போதும். ஒரு அன்னைக்கு பாருங்க, முதல் தேதி 1st ஒரு ஆபீஸ்ல சம்பள பட்டுப்பாடா செய்யணும். அவர் கேஷியர் என்ன பண்ணார், கணக்கெல்லாம் போட்டுக்கொண்டு நேராக பேங்க்கு செக் எடுத்து கொண்டு போய் சம்பள பட்டுவாடா பண்ணுற போது எப்படி செய்ய வேணும், எல்லாருக்கும் 100 நோட்டாக கொடுத்தா முடியுமா? இருக்க 113 இருந்தால் என்ன பண்ணுறது? ஆக 100 50 20 1 அப்புறம் 20 10 5 காயின்ஸ், இதெல்லாத்தையும் கொஞ்சம் மிக்சராக வாங்கி கொண்டு வரார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு, 1.5 லட்சம் வர்ற வழியில பாருங்க, இவன் போட்டிருந்த பையுக்குள்ள ஒரு ஓட்டை. இந்த ஒரு வெள்ளி நோட்டு இருக்குதா, 100 நோட்டு கொண்டது ஒரு பண்டல், 100 மொத்தம். அது எங்கயோ தவறி விழுந்து போச்சு, இவனும் கவனிக்கல, போயிட்டான் ஆபீஸ். அது விழுந்த வேகத்துல அது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருந்து, அந்த ரப்பர் பேண்ட்ல என்னாச்சு, 1 நோட்டு தப்பிச்சு போய் தனியா போயிடுச்சு. 99 நோட்டு அப்படியே பண்டலோட இருக்குது. இந்த பிச்சைக்காரன் வந்தான் பாருங்க, அவன் கையில இந்த 99 உள்ள பண்டல் கிடைச்சது, அதை எடுத்தான். அப்படி இப்படி பார்த்தா யாராவது உத்தரவு பார்த்தவங்க சடக்க துணியை தூக்கி மேலே போட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்னா ஒருவரும் இல்லையானே மெல்ல எடுத்தான். மரத்துக்கடியில் போனான், எண்றான். எண்ணினா 1 to 99 நம்பர் வரையும் இருக்குது. நான் நம்பர் வாரியாக வாங்கிட்டு இருக்காங்க பேங்க்லேருந்து, 1, 2, 3, 4, 5 எண்ணிக்கிட்டே போனால் 99. இந்த பிச்சைக்காரன் யோஜனை பண்ணான், நிச்சயமாக இது 100 பண்டலாக தான் இருக்கணும், இன்னும் 1 இங்கே தான் எங்கேயாவது விழுந்திருக்குன்னு தேட ஆரம்பித்தான். இவனோ பிச்சைக்காரன், ஒரு நாளைக்கு 1 or 2 கிடைக்கும், என்னமோ அதிர்ஷ்டவசமாக 99 கிடைச்சிருக்கேன், மடியில் சுருட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே, இன்னும் 1 இங்கே தான் விழுந்திருக்குன்னு தேடுறான். இதுதான் மனிதர்களுடைய இயல்பு, எவ்வளவு இருந்தாலும் திருப்தி கிடையாது. சில பேர் கதைக்கு வருவாங்க, நான் சும்மா ஒரு தமாஷுக்கு சொல்கிறேன், நிஜம் எடுக்காதீங்க, நிஜமும் உண்டு. அவர் பைரோஜி நாராயணன் என்ன பண்ணுவார், குருஜி கதை முடிச்ச உடனே ரொம்ப அழகா பேசுவார், பேசுவது தானே அவர் தொழிலே, நல்ல தமிழிலே பேசுவார். மைக்கை எடுத்து வச்சுக்கொண்டு, இந்த திங்கட்கிழமை குருஜியினுடைய இன்னிசையை கேட்டீர்கள், அவருடைய அருளுரைகளை கேட்டீர்கள், சங்கீத ஆலய நிர்வாகத்தின் சார்பிலும் திரு தொண்டன் தம்பதியார் அவர்கள் சார்பிலும் திரு டாக்டர் சிவலோகநாதன் அவர்கள் சார்பிலும் குருஜி அவர்கள் 4 பிறகு மீண்டும் நம்முடைய மலேசியா நாட்டிற்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இங்கே சித்தி விநாயகர் ஆலயத்திலே அவருடைய சொற்பொழிவு இங்கு பூர்த்தி பெற்று பிறகு தொடர்ந்து மற்ற இடங்களிலே நடக்கப் போகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஐவர் வந்திருக்கின்றனர் பாரதத்திலிருந்து. இதை அவர் சொல்றது, நான் சொல்றது, எவ்வளவோ செலவுகள் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆக நாளைய தினம் கடைசியாக குருஜி வந்து மேடையில் அமர்ந்து கதை முடித்து எல்லோருக்கும் விபூதி பிரசாதம் வழங்குவார். அப்படி அமைதியாக பெண்கள் ஒருபுறம் ஆண்கள் ஒருபுறம் வரிசை கிரமமாக வந்து வணங்க வேண்டியவர்கள் வணங்கி அவரவர்களால் இயன்ற காணிக்கைகளை செலுத்துவீர்களால் இந்த காணிக்கைகள் ஒரு நற்பணிக்கு செல்லும் என்பது நானும் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கொல்லாத மனுஷன், நீங்கள் எல்லாம் அவ்வளவு மெய்யுணர்ந்து பக்தமான்கள் என்றெல்லாம் கூறுவார். அங்க ஒரு அம்மா, அவளுக்கு இந்த காணிக்கை போடணும்னு எண்ணம். இவ சொன்னதை கேட்ட உடனே என்ன சமாஜம், நம்மால இவங்களை வரவழைக்க முடியுமா,
அவ்வளோ சல்லி நம்மகிட்ட இருக்குதா? ஏதோ அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க அஞ்சு பேர், குருஜிக்கு உடம்பு முடிகிறதோ முடியலையோ, எப்படியோ நம்ம இடத்துல உள்ள ஒரு அன்புனாலே வந்து உட்காந்துக்கிட்டு முடிகிறதோ முடியலோ பேசுகிறாரு பாடுறார். ஒரு 100 வெள்ளியாவது கொண்டு போட்டுடணும் முழுசா என நினைப்பாங்க. வீட்டுக்கு போகிற போது அடுத்த நாள் புறப்பட்டு வர்ற போது இங்கேயே 100 வள்ளி போட்டால் அவர் இன்னொரு கோயில்லையும் இது மாதிரி குரு தட்சணைக்கு போகிற போது அங்கே இல்லை, அதை போட்டால் என்ன செய்யுது? 50 வள்ளி போடுவோம், இன்னொரு கோயிலில் போய் 50 வள்ளி போடுவோம் அப்படின்னு எண்ணம் குறையும். கதைக்கு புறப்பட்டாச்சு. 50 வள்ளி நோட்டு எல்லா நோட்டும் இருக்கும் பர்சில், அந்த பர்சில் போய் எடுக்கிற போது குருஜி அநேகமாக அந்த மார்ச் மாதம் 31 வள்ளி இங்கே இருக்க போகிறாங்க, ஒரேடியாக 50 வள்ளி இங்கே போட்டு அப்புறம் அங்கே போய் 50 வள்ளி போட்டாங்க, 20 வள்ளி போடுவோம், எல்லா இடத்துலையும் போட்ட மாதிரியும் இருக்கும் நமக்கும் புண்ணியம், 20 வள்ளி. அந்த 20 வள்ளி எடுத்த உடனே அது கலரே வித்தியாசமாக இருக்கும். ஐயோ குருஜி அம்பாள் பக்தராச்சே, பல பத்திரிகைகளில் வாசிருக்கேன் குருநாதர் அவரை அம்பிகை தாசர்னு கூப்பிடுவார், அம்பிகைக்கு சகப்பு கலர் தான் பிடிக்கும், இந்த 10 வள்ளி தான் சகப்பாக இருக்குது, அதனால் 10 வள்ளியே போடுவேன் அப்படின்னு அம்மா மெல்ல இவ்வளவு யோஜனைக்கு அப்புறம் காலையில் ஏறக்கிறதுனா 10 வள்ளி நோட்டை எடுப்போம். அப்புறம் யோஜனை பண்ணுவா, சி குருஜிக்கு எல்லா நேரமும் ஒன்று, அவர் இந்த நாட்டுக்கு 12 கழிச்சு வந்திருக்கார், ஆகையினால அவருக்கு நம்ம பச்சை கொடி காட்டணும், அதனால் பச்சை கலரில் போடுவோம், ஒரு 5 வள்ளி நோட்டு தான் பச்சையில் இருக்கும் அதை எடுப்பா. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க குருஜி பெரிய கிருஷ்ண பக்தர்னு, கிருஷ்ண பக்தர் நீல நிறம், அது 1 வள்ளி போட்டால் போதும் அப்படின்னு நம்ம 1 வெள்ளியை எடுத்துக்கிட்டு வருவோம். நமஸ்காரம் பண்ணுற போது இது என்னதுக்கு குருஜிக்கு, அவர் பிரசாதமாக நானே எடுத்துட்டு போகிறேன். இது மனிதனுடைய இயல்பு, உங்களை சொல்லலை. நீங்கள் 100 நினைச்சா 100 தவிர வேற தொட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நினைக்கிறது தான் கஷ்டம். மனிதனுடைய இயல்பு எவ்வளவு இருந்தாலும் திருப்தி கிடையாது. அதே ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து தெய்வ வழிபாடும் பொழுதுதான் இவ்வளவு ஆராய்ச்சி ஆலோசனைகள். புதுசா ஒரு வீடியோ வந்திருக்கு, புதுசு இன்னும் மெட்ராஸ்ல ரிலீஸ் ஆகவே இல்லை அந்த படம், அது எப்படித்தான் வருதோ மலை, புது படம், அது கண்ணும் காதும் வச்ச மாதிரி கேள்விப்பட்ட உடனே ஏங்க அந்த படம் வந்திருக்காமே, புது படம் ரகசியமாக வர்றதுக்கு வாடகை ஜாஸ்தி, பழைய படம்னா 3 வள்ளி 3.5 வள்ளி 4 வள்ளி, 10 வள்ளி சொன்னாலும் யோஜனை பண்ணாமல் வாங்கிட்டு வருவோம். அதே தெய்வ காரியம்னு வர்ற போது யோஜனை பண்ணுவோம். இது நம் குற்றம் இல்லை, இதுவும் அவன் குற்றம் தான், பொறுப்பு அனைத்தும் அவன் திருப்படிகளிலேயே போட்டு விடுவோம். ஆக சிவபெருமான் அல்ப சந்தோஷி, இத்தனை தேவர்களும் நாரணனும் தலைவியிலே சிவாய ரமஹ ஓம் நம சிவாய கூறிவுடனே கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்துல பெருக்கிறார். பெருக்க 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 என்ன ஆயிற்று, அந்த கஜமுகாசூரன் வயிறு வெடித்து வயிறு கிழிந்து வெளியே ஓடி வந்தார். இவர்களோடு சேர்ந்து நர்த்தனம் ஆடினார், ஹரஹர நம பார்வதி பதயே. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏன் காட்டுறேன், கஜமுகாசூரனுடைய உயிர் பிரிய போகிறது, வயிறு கிழிந்து விட்டது, கீழே விழுந்து விட்டான். அவனுக்கும் வரம் சிவனால் தான் இவனுக்கு மரணம், சிவனுடைய பக்தனாக இருக்கிறதுனால சிவன் இவனை வதைக்க மாட்டார், ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு அவன் உயிர் பிரிய போகிறது. இருகரங்களையும் கோப்பினார், சிவபெருமானே என்னை ஏமாற்றி விட்டாயே என்றார். என் நேரமும் என் வயிற்றுக்குள்ளே இருப்பேன் என்று கூறி சத்தியம் செய்து வந்தாயே, ஏனப்பா வெளிவந்தாய்? இறைவன் பேசினான், கஜமுகாசூரா சத்தியம் செய்து கொடுத்தேன், ஆனால் அதிலே சில கட்டுப்பாடுகள் கொடுத்தேன், நீயாக விரும்பினால் ஒழிய நான் வெளிவர மாட்டேன் என்று கூறினேன். அப்படி நான் விரும்பினேனா? அவர்களிடத்தில் கூறினாயே உங்களால் வரவழிக்க முடிந்தால் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினாய், அப்பொழுது அவர்களால் வரவழிக்க முடிந்தால் நீ விடுவதற்கு சம்மதம் கொடுத்தாயிருக்கிறாய் அல்லவா, உன் விருப்பத்திற்கு ஏற்பதான் வழிவந்தேன், கவலைப்படாதே. இவ்வளவு நாளும் உன் வயிற்றிலே உன் உடலிலே நான் வாழ்ந்த காரணத்தினால்
உன்னை எப்பொழுதும் என் பக்கத்திலேயே வைத்துக் கொள்வேன், எப்பொழுதும் என் மடிமீதே அமர்த்திக் கொள்வேன். ஆண்டவரே எப்பொழுது சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்குள்ள மந்திரி நாட்டு மக்களை கூப்பிட்டு, இந்த கஜமுகாசூரன் இந்த உடலை புதைத்து விடாதீர்கள், எரித்து விடாதீர்கள், அவருடைய நந்தவனத்திலே கொண்டு போய் போட்டு விடுங்கள் என்றார். அனைவரும் அப்படியே செய்தனர். சிலவிதமான இவன் திருவயிற்றிலிருந்து வெளிவந்ததனுடைய மகிழ்ச்சியின் காரணமாக அனைவரும் ஆரவாரம் செய்து கொண்டு அவரவர்கள் இருப்பிடம் திரும்பினார்கள். இந்த நேரம் இது இப்படியே இருக்கட்டும். அங்கே பாருங்கள், குழந்தை விநாயக பெருமான் நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமாக வளர்ந்து கொண்டு வருகிறான் தாயினிடத்திலே, உமையவளிடத்திலே. திருவிளையாடல்கள் செய்ய வேண்டுமே. சிவபெருமான் கஜமுகாசூரன் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளிவந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட கௌரி, ஆஹா, இதோ திருக்கையிலாயம் நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார், அவர் வருவதற்குள் நான் குளித்து அழகாக உடை உடுத்து தயாராக இருப்பேன் என்று ஓடினாள். குளிக்கின்ற பொழுது யாராவது உள்ளே வந்துவிட்டால் என்ன செய்வது? விநாயகா, அம்மா அழைத்தாயா? கண்ணே, உன் தந்தை வருகின்ற நேரம், நான் உள்ளே குளிக்க செல்ல போகிறேன், வாசலிலே சற்று நேரம் காவலிரு, யார் வந்தாலும் உள்ளே விட்டு விடாதே. சரியம்மா, அப்படி ஒருவேளை யாராவது வந்தால் உள்ளே விடாதே, என்னை காட்டிலும் அவர்கள் பலசாலிகளாக இருந்தால். விநாயகா, உன்னை காட்டிலும் பலம் பொருந்தியவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, காரணம் நீ யார் என்பது உனக்கு தெரியாதா என்று கூறி சக்தி ஆயுதம் என்ற ஆயுதத்தை அவன் கையிலே கொடுத்தாள். இதை வைத்துக் கொண்டு காவல்கார், விநாயகா, எக்காரணத்தை கொண்டும் இந்த ஆயுதத்தை கையை விட்டு தூரே எரிந்து விடாதே. சரி அம்மா. குழந்தை வாசலிலே உட்கார்ந்து கொண்டு காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். அம்மா ஓடி வந்தாள். ஏனடா, நீ குளித்துக் கொண்டிருக்கிறவரை நான் இங்கு என்ன செய்வது? சும்மா பொம்மை போல் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? நிறைய பட்சணங்களை எல்லாம் உண்டாக்கினாள் கௌரி, பக்கத்திலே வைத்தாள். இதை சாப்பிட்டுக் கொண்டு வந்து விடுகிறேன். ஒவ்வொரு பட்சணமாக சாப்பிட்டுக் கொண்டு இவன் காவல் காத்துக் கொண்டிருக்கிற நேரம் பார்த்து சந்தோஷ மிகுதியுடன் எம்பெருமான் சிவபெருமான் ஓடி வருகிறார். அவருக்கு அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு யாருடைய உத்தரவு தேவை? உள்ளே தெரியும் அவருக்கு. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இது நாடகம், இறைவன் போடுகின்ற நாடகம், நாடகத்தில் இப்படித்தான் இருக்கும். வந்தால் வாசலில் திருக்குமரன், ஐயா சற்று நில்லுங்கள். பார்த்தார், புரிந்து கொண்டார், கஜமுகாசூரனுக்கு வரம் கொடுத்திருக்கிறார், உன்னை எப்பொழுது என் பக்கமே அமர்த்திக் கொள்வேன் என்று. என் கோபத்திற்கு ஆளாகாதே. உன் கோபம் என்னை என்ன செய்துவிடும்? விளையாட்டுக்காக யுத்தம் நடக்கிறது. கடைசியிலே சிவபெருமான் திரிசூலத்தை எரிய தலை துண்டிக்கப்பட்ட நிலையிலே விநாயகப் பெருமான் கீழே விழுந்தார். காரணம், கையிலே உள்ள சக்தி ஆயுதத்தை வைத்துக் கொண்டு யுத்தம் செய்யாமல் விட்டு எறிந்தான் சிவன் மீது. கையை விட்டு போனவுடனே தலை போயிற்று. ஓடி வந்தால் சுவாமியை பார்த்த உடனே சந்தேகம், மகனுடைய மகன் தலை போன உடனே வருத்தம். விக்கி விக்கி அழுதாள் கௌரி, கவலைப்படாதே, பூர்ண பிரம்மம் அல்லவா அங்கே தோன்றி இருக்கிறது, அதற்கு ஏது அழிவு? தேவதைகள் எல்லாம் ஓடி வந்தார்கள், 33 கோடி தேவதைகள் குழுமினார்கள். அத்தனையும் பேரும் பார்த்து இறைவன் கூறினான், உலகம் பூராவும் சுற்றி பாருங்கள், வடக்கு புறம் தலை வைத்து யார் படுத்திருந்தாலும் அவர்கள் தலையை கொய்து வாருங்கள். இவருக்கு தெரியும் கஜமுகாசுரன் உடல் ஒண்ணுதான் வடக்க பார்த்து போட்டிருக்கு. தேடி தேடி அறிந்தார்கள், கஜமுகாசுருடைய நந்தவனத்திலே கஜமுகாசுருடைய உடல் போடப்பட்டிருக்கிறது, தலை வடக்கு பக்கம் வைத்திருந்தது. ஒரே வெட்டாக அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தார்கள். இங்கே விநாயக பெருமான் முண்டத்தின் மயிறு உடனே ஒட்டி கொண்டது. உமையவள் துடித்தாள், சுவாமி எவ்வளவு அழகாக படைத்திருந்தேன் என் குமரனை, அவனை இப்படி யானை முகத்தோடு செய்து விட்டீர்களே. அசடே, உடலையா பார்க்கின்றாய், உள்ளே இருக்கின்ற பிரம்மத்தை பார், அங்குள்ளதும் உன்னுள் உள்ளதும் என்னுள் உள்ளதும் எல்லாருள் உள்ளதும் இது ஒன்றுதானே, இந்த சத்தியத்தை நீ உணர மாட்டாயா? ஆனால் அங்கே மூஷிகனுக்கு, அந்த மூஷிகாசுரனை வதம் செய்ய இவன் யானை முகம் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படியா? எப்படி சுவாமி? ஒன்றும் தெரியாதவள் போல் கேட்கிறாய், ஆனால் உலகத்தாருக்கு தெரிவிக்க வேண்டிய நீ சந்தேகத்துடன் கேட்கிறாய் என்று நமக்கு தெரியும்.
சுவாமி என்ன? ஆம், கஜமுகாசுரன் ஏராளமான வரங்கள் வாங்கியிருக்கிறான். முதல் வரம், அவனை கொள்கின்றவன் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்திருக்க கூடாது. சொல், நம் விநாயகன் உன் வயிற்றிலே பிறந்தானா? இல்லை சுவாமி, என் மானசீக புத்திரன் அப்படியே தோன்றினான். அவன் ஸ்வயம்பூதானே? ஆம் சுவாமி. இரண்டாவது வரம் கேட்டான் மூஷிகாசுரன், மனிதனாலோ மிருகத்தாலோ எனக்கு சாவில்லை என்று. இங்கே மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை, இரண்டும் கலந்த நிலை, இதர் என்ன உருவம் என்று யாராலும் சொல்ல இயலாது. மூன்றாவது வரம், அவன் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறான். நம் குழந்தை பிரம்மச்சாரிய விரதம் அனுஷ்டிப்பவன். நான்காவது, எந்த விரோதிகளாலும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது. உலகத்திலே கஜமுகாசூரனை தவிர இவனுக்கு நண்பர்கள் வேறு யாருமே இல்லை. அவன் தலையை கொய்துதான் இங்கே வைத்திருக்கிறேன். யுத்தம் வந்தாலும் நண்பனாலேயே தாக்கப்படுவான். அப்போது பிரம்மதேவன் கணபதி திரும்பினான். அப்பா, இன்னும் ஏதேனும் வரம் வாங்கியிருக்கிறானோ? ஆம் கண்மணி, எந்த ஆயுதங்களினாலேயும் அவனுக்கு சாவு இல்லை. அப்படி என்றால் ஆயுதம் இல்லாமல் அவனிடம் போரிட வேண்டுமா? விநாயகா, அதை மட்டும் நான் கூற மாட்டேன். உன் புத்தியை நீயே பயன்படுத்திக்கு. உன் புத்தியை நீ பயன்படுத்திவிட்டால் இதை நினைக்கின்ற அனைவருக்கும் சித்தி உண்டாகும் என்று கூறினான் சிவபெரும். உன் புத்தியை நீ பயன்படுத்திவிட்டால் இதனால் உனக்கும் உன்னை நினைப்பவர்களுக்கும் சித்தி உண்டாகும். வணங்கின திருக்கயிலாயத்திலே சம்பிரதாய சடங்குகள் எல்லாம் துவங்கின. இறைவனுக்கு பிரம்மத்திற்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. இவைகளெல்லாம் நடித்து காட்டினால்தானே நமக்கும் நல்லதை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. இறைவனுக்கு சடங்குகள் அவசியமோ தேவையில்லை? ஒன்றுமே இல்லை என்றால் நீங்களும் கூட முடியாது, நானும் ஒன்றும் சொல்ல முடியாது. இறைவன் சொல்வதற்காகவும் கேட்பதற்காகவுமே ஏற்படுத்திய திருவிளையாடல்கள் இவர்கள் அனைத்துமே. யஜ்ஞோபவீத தாரணம், பூணல் போடுகிறார்கள். ஏற்கனவே குழந்தை பட்டணம் தின்று 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 வயறு பெருத்து விட்டது. முகமோ யானை முகம், யானை கொஞ்சமாக தின்றாது, உடலும் நாளுக்கு நாள் பெருக்கின்றது. பூடல் போடுவதற்கு இச்சை, கிரியை, ஞானம், இந்த மூன்று சக்திகளும் தோன்றினார்கள். மூன்று சக்திகளையும் மூன்று நூலாக ஆக்கி அதை பூணூலாக தயார் செய்து இவனுக்கு போடும் சமயம் நாரதர் வந்தார். எம்பெருமானே, இவன் பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்கின்றவன். இச்சை, கிரியை, ஞானம் மூன்று பேரும் பெண் வடிவம் கொண்டவர்கள். இவனுக்கு சக்தி இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே முச்சக்திகளையும் ஒன்றாக்கி பூணூலாக்கி போடும்பொழுது பெண்களுடைய உடல் இவன் உடலிலே படுமே, பிரம்மச்சரிய விரதம் என்றார்கள். என்ன செய்வது? இம்முச்சக்தியும் கொழுக்கட்டையாக மாற்றினார்கள். இறைவன் திருக்கரத்திலே கொடுக்க அவன் உண்டான். மூன்று சக்திகளும் உள்ளே போய் ஊறிவிட்டார். அந்த நேரத்திலே ஆதிசேஷன் ஓடி வந்தான், வணங்கினான். இவ்வேளை அருள், இவ்வேளைக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்ல அவனுடைய அம்சமான சர்ப்பத்தையே எடுத்து பூணூலாக போட்டுக்கொண்டார் விநாயகப் பெருமான். போட்டுக்கொண்டு கோலாகலமாக திருவிழா நடைபெறுகிறது. எல்லோரும் ஆடுகிறார்கள். அதல சேட நாராட, அதல சேட நாராட, அதல கேட நாராட, அபின காளிதானாட, அதல கேட நாராட, அபின காளிதானாட,
அத்தனை தேவாதி தேவதைகளும் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி ஆடுகிறார்கள். விநாயக பெருமானுக்கும் சந்தோஷம், தாங்களே கொதிக்கிறார். நியாயம் தானே? முதல்ல கையை கட்டி தாளம் போடுறதுக்கு சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. போட மாட்டாங்க, போடக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை, வெக்கம். எப்படிதான் இருக்க தாளம் போடுறது? உடனே அந்த குருஜி சும்மா இருப்பாரா? பழா போன மனுஷன், எல்லோரும் கை கட்டி தாளம் போடுமல்வா? உடனே எல்லாரும் போடுவான், இவன் மட்டும் போட மாட்டான். எல்லாரும் போடுறாங்க, நாம மட்டும் போடலன்னா எல்லாரும் நம்மளை வைவாங்களே, திட்டுவாங்களே. சரி, அப்படி போடும் பொழுது இன்பம் ஜாஸ்தியான உடனே போடுறத நிறுத்த மாட்டாங்க. இது மாதிரி இயற்கையாக உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சி வருவது இயல்புதானே. அது இந்த டிவியை போட்டு விட்டா சில கிழமைகள்ல சில நாட்கள்ல இந்த இங்கிலீஷ் மியூசிக் அது போட்டோன்னு சும்மா பார்த்துட்டு இருப்பான். கீழே ஒரு சோபா போட்டுக்கோ, அது மேலே சாஞ்சிக்கிண்டு ஒரு ஸ்டூல் மேலே சில பேர் உட்காந்துட்டு, சில பேர் காலை நல்லா டிவிக்கு நேரம் நீட்டிண்டு அவங்கவுங்க வசதி போல பார்த்துட்டு இருப்பா. அது போட்டோன்னே காலாடும், அப்புறம் கையாடும். சில பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அந்த பக்கம் கம்பத்துக்கு பின்னாடி ஆடும். இது இயற்கை. அதுபோல இத்தனை பேரும் ஆடுகின்ற அந்த கோலாகலத்தை பார்த்த உடனே இவர்கள் ஆடுவது எதற்காக? மூஷிகாசூரனை அழிக்க விநாயகப் பெருமான் தோன்றிவிட்டார், இப்போது விநாயகப் பெருமான் தயாராகிவிட்டார் என்று அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. இவர்கள் ஆடும்பொழுது பார்த்த உடனே விநாயகப் பெருமான், சாதாரணமா பாருங்கள், வீடுகளில் சின்ன குழந்தைகள் இருக்கும், கை தட்டு, நீ தட்டுற கண்ண மாட்டேன் போ, தட்டுற கண்ணா ஜோரா இருக்கும் மாட்டேன். ஒரு அஞ்சாறு குழந்தை கண்ணா நீ தட்டு, எல்லா குழந்தையும் தட்ட ஆரம்பிச்சோடனே வேற வழி இல்லை, சந்தோஷம், இதுவும் தட்டும். அதுபோல இத்தனை பேரும் கை கட்டி ஆனந்தமா கூத்தடிச்ச உடனே விநாயக பெருமானுக்கு பொறுக்கல. இவர் குதித்த காரணம், மூஷிகன் அழிய போகிறார், உலகத்திற்கு நலம் உண்டாக போகிறார், மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் என்ற மகிழ்ச்சியிலே ஆடுகிறார். இதைத்தான் மராட்டிய மொழியிலே தாண்டவன்று செக்கரி கஜானன், தாண்டவன்று செக்கரி, தாண்டவன்று செக்கரி கஜான, 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 தாண்டவன்று செக்கரி. ஜகசித கோட்டி சுரகணதாதி, ஜகசித கோட்டி சுரகணதாதி, மத்தியே சிவகௌரி ஜஜான, மத்தியே சிவகௌரி ஜஜான, தாண்டவன்று ஜகரி ஜஜான, தாண்டவன்று ஜகரி, தாண்டவன்று ஜகரி கஜான, தாண்டவன்று ஜகரி. நடுவிலே தாயும் தந்தையும் ஆட, இப்போது இளையவன் பிறக்கவில்லை, முருகன் இன்னும் தோன்றவில்லை, தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆட, பூதகணங்கள் ஆட, மகரிஷிகள் ஆட, சனகாதி முனிவர்கள் ஆட, நாரணன் மத்தளம் கொட்ட, நந்தி மத்தளம் அடிக்க, துப்புரு நாரதர்கள் கானங்கள் இழைக்க, இத்தனை பேரும் ஆட, கணபதி யானும் ஆடின. எல்லோரும் ஆடுவதற்கு வெளிச்சம் வேண்டுமல்லவா, சந்திரன் வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருந்தார்.
எந்த டான்ஸுக்கும் ஒரு டிஸ்கோ லைட் வேண்டாமா? அப்பதான் எஃபெக்ட். பிளச்சு 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 பிளச்சுன்னு நான் அணைஞ்சு அணைஞ்சு அவன் கொஞ்சம் கையை அசைக்கலாம், நிறைய அசைக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அப்ப டிஸ்கோ லைட் யாரு? சந்திரன். இந்த மைக்கு சந்திரனை சொல்லலன்னா வானத்தில் உலாவும் சந்திரன். எல்லோரும் ஆடுவதை பார்த்தவன் விநாயகர் ஆடுவதையும் பார்த்தான். இப்படி தொப்பையும் தொந்தியுமா இது ஆடுறத என்று கொஞ்சம் சிரிச்சு, சிரிப்பு இன்பமாக இல்லாம சந்தோஷம் இல்லாம ஒரு மாதிரி கேலியாக பட்டர் பார்த்தான் விநாயக பெருமான். சந்திரா என்னை பார்த்தா சிரிக்கின்றான், சிரிக்கின்ற நீ தேய்ந்து போயன். விநாயக பெருமான் தேய்ந்து போ என்ற உடனே தேய துவங்கினான். உடல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய மூன்றாம் பிறை அளவுக்கு வந்தான். ஓடினான் பரமேஸ்வரன் காலில் விழுந்தான். ஐயனே என்னை காப்பாற்ற வேண்டும். விநாயகா நெல் தேய்வது குறைந்தது. தந்தையே, பெரியவர்களை பார்த்து சிரிப்பவர்கள், மகான்களை பார்த்து சிரிப்பவர்கள், தாய் தந்தையர்களை பார்த்து சிரிப்பவர்கள், படித்தவர்களை பார்த்து சிரிப்பவர்கள், சிரிப்பவர்களுக்கு அதுவும் கேலியாக சிரிப்பவர்களுக்கு என்ன தண்டனை என்று உலகத்தால் அறியவே நாம் இந்த நாடகம் ஆடினோம். உங்கள் கருணை இருந்தால் அவன் மீண்டும் வளருவான் என்று கூற முக்காலும் தேய்ந்த அவனை தூக்கி தன் ஜடையிலே தரித்துக் கொண்டார். உஷ்ணத்தினாலே தேய தேய கங்கை பட்டு பட்டு மெல்ல வளர ஆரம்பித்தான். வளரும் போது இனி வளர்ந்து விடுவோம் என்ற எண்ணத்தில் இருந்தான். விநாயகர் பார்த்தார், வளர்ந்து விடுவோம் என்ற எண்ணத்தில் இருக்காதே, வளருவாய் உடனே தேய்வாய், மறுபடியும் வளருவாய் உடனே தேய்வாய், ஜாக்கிரதை. விநாயகர் பிறந்த நான்காம் நாள் நடந்த நிகழ்ச்சி இது. அதனால் தான் இன்றும் சதுர்த்தி என்று சந்திரனை பார்த்தால் பழி பாவத்திற்கு ஆளாக வேண்டும், நான்காம் பிறையை பார்த்தால் அவர்கள் செய்யாதவிட்டாலும் செய்ததாக பழி சுமத்துவார்களாம் உலகத்திலே, அது போக்க வழி. இந்த கதையினை ஒரு முறை நினைத்து கொண்டு சத்யபாமாவை கிருஷ்ண பரமாத்மா திருமணம் செய்து கொண்டதையும் நினைத்து கொண்டு விநாயக பெருமானை வணங்கினால் அந்த அபாண்ட சொற்கள் நம்மை அண்டாது என்று வேதவியாச மாமுனிவர் அன்றே எழுதி வைத்திருக்கிறார். மூன்றாம் பிறையை பார்ப்பது அவ்வளவு நல்லது ஒவ்வொரு மாதமும், அதுவும் கார்த்திகை மாதத்திலே மூன்றாம் பிறை பார்ப்பது மிகவும் உயர்வு. காரணம், அந்த மாதத்தில் அந்த நேரத்தில் தான் இறைவன் சந்திரனை அணியாக எடுத்துக்கொண்டு அணிந்தான். ஆக அந்த மூன்றாம் பிறையை பார்த்தால் திரு கைலாயபதியான சங்கரனை சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம். நம் பெரியவர்கள் எல்லாம் அறிந்துதான் இவைகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஏதோ மூட பழக்கம் என்றால் ஏமாந்தவர்கள் நாம் தான். மூட பழக்கம் இல்லை, இது மூடி வைத்திருக்கும் மூடிய பழக்கம். இது அந்தரங்கமாக ரகசியமாக மந்திரமாக வைத்திருக்கிறார்கள். எப்படியோ மூஷிகனுக்கு தெரிந்துவிட்டது. இந்த நேரம் பார்த்து நாரதர் அங்கே வருவார். மூஷிகாசூரா நலமா? நாரதரே, என்னை கொல்வதற்கு யாரோ ஒருவன் தோன்றியிருக்கிறாமே, உண்மையா? ஏண்டா மூஷிகாசூரா, உனக்கும் இந்த விஷயம் தெரிந்துவிட்டதோ? அப்படி என்றால் என்னை கொல்ல யாராலும் முடியாது, அப்படி வரங்கள் வாங்கி இருக்கிறேன். முஷிகாசூரா, நீ வாங்கிய வரங்கள் தான் என்ன? எந்த தாய் வீட்டிலும் பிறந்தவன் என்னை கொல்ல முடியாது. அப்படியா? அப்படி என்றால் இந்த விநாயக பெருமான் தாய் வயிற்றில் தோன்றவில்லை, அவன் தானாக தோன்றியவன். என்ன அவன் தேவர்களைச் சேர்ந்தவன் தானே? 33 கோடி தேவர்களாலும் மும்மூர்த்திகளாலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்று வேண்டியிருக்கிறேன்.
நீ கேட்ட போது 33 கோடி தேவதைகளும் 3 மூர்த்திகளும் தான் இருந்தனர். இவன் இப்பொழுது எக்ஸ்ட்ரா, உன் கணக்கிலே அவன் சேராதவன். அப்படியா? அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? திருமணம் செய்து கொள்ளவாத அவனுக்கு விருப்பம் இல்லை, நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தை பூண்கிறான். அப்படியா? மகளே, நிச்சயமாக அவனை அவனால் என்னை கொல்ல முடியாது. ஏன்? என்னுடைய விரோதிகள் யாராலும் என்னை கொல்ல முடியாது என்று வரம் வாங்கியிருக்கிறேன். என் நண்பன் தான் என்னை கொல்ல வேண்டும். ஆனால் என் நண்பன் கஜமகாசுரனோ இறந்து விட்டான். ஆகினால் அவன் இருந்தாலும் என்னை கொல்ல மாட்டான். அவனோ இறந்து விட்டான். அசடே, அவன் தலையை வெட்டிறான் விநாயக பெருமான் ஏற்றிருக்கிறான். ஆக இப்பொழுது உன் நண்பன் இப்பொழுது அங்கே கணபதியின் உருவத்திலே சேர்ந்து விட்டான். நண்பனால் தான் உனக்கு வதம். அப்படியா? இருக்கட்டும். ஆனால் எந்த ஆயுதங்களினாலும் என்னை கொல்லக்கூடாது என்று கேட்டிருக்கிறேனே, அந்த ரகசியம்தான் எங்களுக்கும் விளங்கவில்லை. பார்ப்போம். யுத்தத்திற்கு புறப்படுவான் மூஷிகன், ஓடி வந்தாள் அவன் மனைவி. சுவாமி, 2-3 நாட்களாக கெட்ட கனவுகள் கண்டுகொண்டு வருகிறேன். விநாயக பெருமான் தோன்றியுள்ளதை பார்த்தால் இந்த உலகத்திலே 3 மூர்த்திகள் என்ன, 33 கோடி தேவதைகள் ஒருங்கி இணைந்தாலும் அவரை வெல்ல இயலாது என்று தெரிந்து கொண்டுள்ளேன். தேவரீர் அவரிடத்திலே சமாதானமாக போய் நட்பு பாராட்டுவதுதான் நல்லது என்று படுகிறது. யாரடி நீ? எனக்கு நீ மனைவி. என்னை கொல்ல இந்த உலகத்தில் யாரால் முடியும்? பொடி பயல் நேற்று தோன்றியவன், பார்த்து விடுகிறேன். யுத்தத்துக்கு புறப்பட்டு விட்டால் ஓடினாள் இவள். அம்பிகையை உபாசிக்கின்றவள் யார்? மூஷிகனுடைய மனைவி. அவள் திருவடிகளிலே போய் விழுந்தாள். அம்மா, நீதான் காப்பாற்ற வேண்டும். இவளுக்கு மூஷிகன் வரம் பெற்ற காரணத்தினாலே இவளுக்கும் சக்திகள் ஏற்பட்டன. ஓடினாள் திருக்கையிலாயம். உமையவள் திருவடிகளிலே விழுந்து, அம்மா நீதான் என் புருஷனை காப்பாற்ற வேண்டும். கவலைப்படாதே, உன் புருஷன் அழிவான், ஆனாலும் அவன் சிரஞ்சீவியாக இருப்பான், கவலைப்படாதே. அப்படி என்றால் அழிவது நிச்சயம். அழிவது நிச்சயம், ஆனால் மீண்டும் அவன் உயிர் பெற்று வந்து சிரஞ்சீவியாக இருப்பான், கவலைப்படா. மூஷிகனுக்கும் விநாயக பெருமானுக்கும் பெருத்த யுத்தம், ஏராளமான ஆயுதங்கள். நாரணன் வந்தான். விநாயகா, இதோ என் சக்கரம், பயன்படுத்து. சக்கரத்தை விட்டார். மூஷிகனை கொல்ல முடியவில்லை. சிவபெருமான் வந்தார். மகனே, இதோ என் சூலம், எடுத்துக்கொள். சூலத்தை விட்டான் கணபதி. மூஷிகனை அழிக்க முடியவில்லை. பராசக்தி வந்தார். தன்னையே உருவாக்கி வேலாக்கி கொடுத்தாள். அதுவும் திரும்பி வந்துவிட்டது. 33 கோடி தேவதைகள் தங்கள் ஆயுதங்களை எல்லாம் கணபதிக்கு கொடுத்தார்கள். அத்தனையும் பயனற்று திரும்பி வந்தன. அம்மா, எத்தனை ஆயுதங்கள் எரிந்தும் அவன் மடியவில்லையே. மகனே, உன் தந்தை என்று கூறியது உனக்கு மறந்து விட்டதா? எந்த விதமான ஆயுதங்களினாலும் அவனை கொல்ல முடியாது. அப்படி என்றால் என் கைகளிலாலே நெறித்து விடுகிறேன். மகனே, உன் உடல் தேவர்களுக்கு சொந்தமானது. தேவலோகத்தில் தோன்றியவன் நீ. நீ ஒரு தேவாதி தேவன். தேவதைகளினால் அவனுக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்று இருக்கிறது. அப்படி என்றால் என் முகம், அது உனக்கு தெரிந்ததே. யோஜனை செய்தாராம், புத்தியை பயன்படுத்தினார். ஓம் கஜமுகாசூரன் இவன் நண்பன். அவன் தலையைத்தானே நாம் இப்பொழுது தாங்கியிருக்கிறோம். அந்த தலையிலே உள்ள தந்தம், அது எந்த விதமான ஆயுதமும் இல்லை. தந்தத்தை வலதுபுறம் தந்தத்தை ஒடித்தார், விட்டு எரிந்தார். இதை எறிவதற்கு முன்னால் அவன் என்ன செய்தான்? காளை உருவம் கொண்டான் மூஷிகன். இவரை முட்ட வந்தான், ஏறி மேலே உட்கார்ந்தார். ரத்தம் கக்க ஓடினார். பிறகு ஆடு உருவம் எடுத்து வந்தான், மேலே ஏறி உட்கார்ந்து அழுத்தினார், ரத்தம் கக்கினான். பார்த்தான், நாம் சுய உருவிலேயே செல்வோம் என்று மூஞ்சூறு வடிவம், சுண்டலி வடிவம் எடுத்து வந்தான். இந்த தந்தம் போய் கொன்றது, உயிர் பிரிந்தது. மூஷிகன் போய் மூஷிகனுடைய மனைவி கௌரியின் காலில் விழுந்தாள். கவலைப்படாதே விநாயகா,
இருகரத்தையும் கூப்பினாளா. எங்காவது தாய் மகனை வணங்குவது உண்டோ? ஏன் இல்லை? ஒருவேளை மகன் பெரிய பிரதம மந்திரியாகவோ அல்லது ஒரு நாட்டின் ஜனாதிபதியாகவோ இருப்பானாகில், அவன் தாயோ தந்தையோ படையிலே தளபதியாக இருந்தால் கொடியேற்றத்தின்று சல்யூட் செய்துதானே ஆக வேண்டும். அது பழக்கம். இருகரத்தையும் கூப்பினார், விநாயகா, இவன் மனைவிக்கு நான் வரம் ஒன்று கொடுத்து விட்டேன். மூஷிகன் அழிவது நிச்சயம், மீண்டும் உயிர் பெறுவான், சிரஞ்சீவியாக இருப்பான் என்று. அவன் காளையாக வந்தான், மேலே ஏறி அமர்ந்து ரத்தம் கக்க வைத்தாய். பிறகு ஆடாக உருவம் எடுத்து வந்தான், அவன் மீது ஏறி அமர்ந்து கக்க வைத்தாய். மூஷிகமாக வந்தபொழுது அவனை கொன்றாய். இப்பொழுது அதன் மீது நீ ஏறி அமர்ந்து அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து அருஷை ஏறி அந்த மூஷிகத்தின் மீது ஏறி அமர்ந்தார், உயிர் பெற்றான், இருகரம் கூப்பினான். விநாயக பெருமானே, இவ்வேளைக்கு அருள வேண்டும். மூஷிகா, நீ செய்த அட்டூழியங்கள் அழிந்து விட்டன. உன் பாவத்திற்காக உண்டான தண்டனை கிடைத்துவிட்டது. அன்னையின் ஆணை பிரகாரம், ஐயனின் வேண்டுகோள் பிரகாரம், உன் மனைவி பதிவிரத்தை அவளுடைய பிரார்த்தனை பிரகாரம் உன்னை இன்று முதல் எம் வாகனமாக்கிக் கொள்வோம். என்னை வணங்குகின்றவர்கள் உன்னையும் சேர்த்துத்தான் வணங்க வேண்டும் என்று வரம் கொடுத்தான். உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து பாடினார்கள், மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக தேவ நமஸ்தே மூஷிக வாகன மோதகஹஸ்த மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக தேவ நமஸ்தே விக்ன விநாயக தேவ நமஸ்தே பாஹி பாஹி கஜான பார்வதி நந்தன கஜான மூஷிக வாகன கஜான சாமர கர்ண கஜான விளம்பித சூத்த கஜான வாமன ரூப கஜான மகேஸ்வர புத்திர கஜான விநாயக கஜான மம தேவ நமஸ்தே கஜான கஜானனம் புத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு ஃபலசார பக்ஷிதம் உபாசுதம் சோக விநாச காரணம் பாத பங்கஜம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர பாஹி மாம் பாஹி மாம்
இவன் புத்தியை பயன்படுத்தியதனாலே அந்த புத்தி ஒரு பெண் வடிவம் தாங்கி எதிரே வந்தாள். இதனால் ஏற்பட்ட சித்தி ஒரு உருவம் தாங்கி வந்தாள். சித்தியும் புத்தியும் விநாயக பெருமானை வந்து வணங்கினார்கள். என் பெருமானே, நாங்கள் இருவரும் உங்களால் தோற்றுவிக்கப்பட்டவர், தங்கள் குமாரிகள். அப்படியா? என்னுடைய குழந்தைகள் என் மடியில் தானே இருக்க வேண்டும், வாருங்கள் என்று தந்தைக்கும் தாய்க்கும் ஒப்பான கணபதியான் சித்தியை ஒருபுறம் மடியிலேயும் புத்தியை ஒருபடிய மடிபிலேயே வைத்துக் கொண்டு அணைத்துக் கொண்டான் குழந்தைகளை. இதை பார்த்துத்தான் ஒரு சாரார், இவன் திருமணமானவன், குழந்தைகளை யாராவது திருமணம் செய்து கொள்ள முடியுமா? ஏற்கனவே இவன் மூஷிகன் காளை வடிவமும் ஆடு வடிவமும் எடுத்து வந்து ஏறி அமர்ந்த காரணத்தினாலே சில ஆலயங்களிலே கணபதிக்கு காளை வாகனமும் ஆட்டு வாகனமும் வைப்பது வழக்கம். ஆனால் சம்பிரதாயமாக இவனுக்கு மூஷிக்கு வாகனம் தான் நியாயம். ஆக இப்பேற்பட்ட கணபதியால் 33 கோடி தேவதைகள் மும்மூர்த்திகள் தோன்றினர், கணபதியை வணங்கினர். நாரணன் கூறினான், சிவன் கூறினான், அம்பிகை கூறினார், தேவேந்திரர்கள் எல்லோரும் கூறினார்கள். எல்லாம் வல்ல பரம்பொருளே, உலகத்திற்கு ஏற்படுவதற்கு நலத்திற்காக வந்த பூர்ண பிரம்மத்தின் திருவவதாரமே, ஸ்வயம்புவே, இந்த உலகத்திலே எங்களை யார் பூஜை செய்தாலும் உன்னை முதற்கண் பூஜை செய்துவிட்டு முதல் நைவேத்தியம் முதல் ஆரத்தி முதல் வணக்கம் உனக்கு செலுத்திவிட்டுத்தான் எங்களுக்கு செலுத்த வேண்டும், நாங்கள் மகிழ்ச்சி இருவோம் என்று அவர்கள் அனைவரும் வேண்ட கணபதியான் வரம் கொடுத்தான். அதனால் தான் புழங்கு விநாயகர் காக்க வாய்ந்த ஹென்னி அளவுபடா அதிக சவுந்தர தேக மதோத்திரெல்லாம் அமர்ந்து காக்க விளரிய என்றும் விளங்கிய காசிவர் காக்க குருவம் நம்மை தளர்வின் மகோதரர் காக்க நடவழிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின் வளரும் மலரும் கஜமுகர் காக்க தாளங்கணக்கிழர் காக்க நகர் சிபுகன் கிருகை சுவர் காக்க நனிபாக்கை விநாயகர் காக்க அதிர் நகை துன்முகர் காக்க ஐயர் செஞ்செரிபாக வாணி காக்க ஒவ்வொருவராக ஆட்டக்காரர்களுக்கு பரிசு கொடுக்கிறான். இந்த கோஷ்டி வந்து நின்றது, வரம் கொடுத்தான். அதனால் தான் காமரூபமுகந்தன்னே குணேசன்னி காக்க கலங்கநேசர் காக்க வாமனோளம் வயம்பு கந்தபூர்வ சர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமொரு மணிமுடை விக்ன விநாசகன் காக்க இறையம் தன்னை தோமகலங்கணமாதர் காக்க அகத்தினை தொடங்கி ஹேரம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதர் காக்க திருட்டத்தை பாவம் நீக்கும் திருட்டத்தை பாவம் நீக்கும் விக்னஹரர் காக்க விளங்கிலங்கம் யாழபூரன் காக்க தக்க புயன் தன்னை வக்ரதொன்ற காக்க சகனத்தை எல்லால் உக்ககனமன் காக்க ஊருவை வடகிழக்கில் ஈகநந்தரம் ஏகதந்தர காளிராமர் காக்க என்று இவ்வாறுதனை முக்காலமும் ஓதில் நின்றும் பாலடி ஓதந்தும் திருஷ்டி தோஷங்கள் விலகும், நவகிரக தோஷங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை ஆனால் 21 நாட்களுக்கு இதை 9 முறை தினமும் பாராயணம் செய்துவிட்டு அதன் பிறகு தினமும் 3 முறை காலை மதியம் மாலை அல்லது ஒரே நேரத்திலே 3 முறை இதை பாராயணம் செய்தால் ஏவல் பின்னி சூனியம் எதுவாக இருக்கட்டும் ஓடிவிடும். நம்மை விட்டு நம்பிக்கையோடு செய்தவர்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் விலகும், நவகிரக தோஷங்கள் விலகும், தீராத வியாதிகள் தீரும். அந்த அளவிற்கு உயர்ந்த இந்த கவசம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக கூறினேன். உங்களுக்காக மட்டுமா, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த
நல்லருள் வாய்க்கட்டும் என்றுதான் கூறினேன். விநாயக பெருமான் அவருடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லாம் அல்ல அந்த விநாயகன் உங்கள் உள்ளங்களிலே என்றும் இருக்கட்டும். இந்த ஆலயத்தை பார்த்தாலே எனக்கு அபரிமிதமான ஆனந்தம். வந்திருக்கிறேன் இங்கு ஒரு முறை, மீண்டும் இந்த சமயம் வந்துள்ளேன். உள்ளே விநாயக பெருமான் என்ன பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கிறார். அந்த சிவாச்சாரியரை நான் வாழ்த்தத்தான் வேண்டும். அழகிய அலங்காரம், அழகான பூஜை, இதற்கெல்லாம் காரணம் இங்கே உள்ள நிர்வாகஸ்தர்கள். நிர்வாகம் நன்றாக இருந்தால் எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம். ஆக நாளை மீண்டும் இங்கே விநாயக பெருமானுடைய அருளை நாடி வருகிறோம். நிகழ்ச்சி இருக்கிறது, ஆனால் என்ன சப்ஜெக்ட் தெரியாது. தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியிற்க சிந்தலைந்து பாடுகின்ற பன்மையும் பாடுவோர்க்க நேக போக பாக்கியங்கள் நன்மையும் என்றும் போங்க என்கரத்து இயற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய் ஹரித்து வைக்க நாமகீர்த்தனம் பரந்து நாடலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி எங்கும் நாம் தர்மசக்தி வாழ்க என்று ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க என்று சந்த அன்னை 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 சென்னை அம்பி நிற்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கலந்த கோடி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் எச்சயாபம் ஒற்றவைக்கும் சேர்க்கை வைக்கு மங்களம் ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு நம பார்வதி பதயே வெற்றிவேல் முருகனுக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம். நேற்றைய தினம் ஒரு சில அன்பர்கள் என்னிடத்திலே வந்து கேட்டார்கள், குருஜி புரந்தரதா சரித்திரம் கூறினீர்கள், விநாயகர் ஆலயத்தில் விநாயக பெருமானுடைய அவதாரமும் மகிமையும் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், ஈஸ்வரி ஆலயத்தில் வேதாந்த விளக்கங்கள் கொடுத்தீர்கள், எங்களுக்கு கண்ணனை பற்றி கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் என்று சொல்வீர்கள் என்று கேட்டார். நிச்சயமாக ஊருக்கு போவதற்கு முன்னால் அந்த திருட்டு பய கதை சொல்லத்தான் போறேன். மக்கன சோர் மாக்கன சோர் சமஸ்த பாப்பச்சோர் என்ற சைத்தன்ய மகாத்திரம் நம் பாபங்களை எல்லாம் திருடுகின்றவனா? ஆனால் என்று எப்பொழுது எனக்கு தெரியும். அப்பதானே நீங்க எல்லா இடத்துக்கும் வருவீங்க. ராதேகிருஷ்ணன் 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 சகல கலாவாணி